நம்ம முத்துவேல தோட்டத்துல மாத்திரம் எப்பவுமே வெள்ளாம ஒண்ணுக்கு மூணு மடங்கு தாப்பா. அதுக்கு என்ன ரங்கசாமி பண்றது? உழப்புக்கு தகுந்த பலனத்தானே பூமி தாய் கொடுப்பா. அல்லும் பகலும் பாடுபட்டா அள்ளி கொடுக்காமல போயிருவா அந்த ஆத்தா. இந்த கங்கம்மா ஏன் பேரனை வெளியவே விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கு? பேரனை வெளியில விட்டா வயசு பொண்ணு அவனை கெடுத்துருவாங்களாம். அதான் ஆத்தா பேரனை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு வளர்க்குது. ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த முத்துவேலை என்னதான் பண்ணுவான்? என்ன விஜயா, அப்பா கிட்ட சட்டத்தை கொடுத்தியாமே? ஆமா.
அப்பா அளவு நோட்டு எங்க வச்சுட்டாரு? அவருக்கு வேற உடம்பு சரியில்லையா? நான் தான் உனக்கு சட்டை தைக்கணும், அதான் அளவு எடுத்து போலான்னு வந்தேன். அளவு எடுத்துக்கவா? எடுத்துக்க. எவடி அவன் அளவு எடுக்கிறவா? இந்த ஊர் குமரிகளை பத்தி தான் நான் நல்லா அளந்து வச்சிருக்கேன். பையன் வாட்ட சாட்டமா செக்க செவேன்னு இருந்தா போதுமே, வந்துருவீங்களே அளவு எடுக்கிறதுக்குன்னு. இதுக்கு தாண்டி என் பேரனை வெளியிலேயே விடாம வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். நீ சும்மா இருடா. இந்த வயசுல உன் கண்ணுக்கு பாக்குற குட்டிகளை எல்லாம் ரதி மாதிரி தான் தெரியும். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன பாடுபடுத்துவாளுங்கிறது தெரியும். படி படி, முதல்ல போடு இங்க இருந்து. போறேன் அத்தா போறேன். ஆனா முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னத்த? எனக்கும் மெத்த கடக்கிற பையனுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம். வசதி இல்லாத எனக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்கி கொடுத்ததே முத்துவேலுதான். அது தெரியுமா உனக்கு? உனக்கு கல்யாணமா? நெசமாவா? ஆமா அத்தா. இது பாராத்தா, ரெண்டு சின்ன வயசு ஆணும் பொண்ணும் பார்த்து பழகறதே கெட்டு போறதுக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்க மாதிரி பெரிய வயசுக்காரங்க மனசுதான் கெட்டு நாரி போய் கிடக்கு. முத்துவேலுவன் நானும் எப்போ அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு இருக்கோம். உன் பேர பாக்க வேண்டாம் சொல்லி நான் போயிடுறேன். அதுக்காக எங்க பழக்கத்தை மட்டும் அசிங்கப்படுத்தி பேசுறதாத்தா. என் கண்ணு, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத கண்ணு. இவங்க அப்ப இப்படித்தான் முன்ன பின்ன யோசனை பண்ணாம ஒரு தகராறு பிடிச்ச குடும்பத்து பொண்ணு மேல ஆசை வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். கடைசியில என்ன ஆச்சு? சமயம் பாத்துக்கிட்டே இருந்து இவங்க அம்மா குடும்பத்தை சேர்ந்தவனுங்க இவங்க அப்பனை வெட்டி கொண்டே போட்டானுங்க. இவங்க ஆத்தாலும் ஒன்றரை வயசு பிள்ளைய விட்டுட்டு தூக்க மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டான். என் மகனை பறி கொடுத்த மாதிரி என் பேரனையும் வாரி கொடுத்துட்டு போக நான் தயாரா இல்லடி. அதுக்காகத்தான் நானா பார்த்து நல்ல குடும்பமானு சோதிச்சு ஒரு தடவைக்கு 400 தடவை யோசிச்சு இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளயும் இவன் எந்த பொண்ணு வலையிலையாவது சிக்கீர கூடாதுங்கிறதுக்காக தாண்டி நான் அவனை இப்படி கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சரியாத்தா, நீங்க அப்பா வந்து அளவெடுத்து பாத்தினா வரேன். அப்பத்தா பாரு, நான் சொல்றது கேளு. நான் ஒண்ணு எங்க அப்பா மாதிரி எவ அழகிலையும் மயங்கிற மாட்டேன். நீ பாத்து இதாண்டா பொண்ணு கட்டுறா தாலியன் சொல்லு, நான் கட்டிட்டு போறேன். நீ தயவு செஞ்சு உன் ஜெயில் வாழ்க்கையில இருந்து ரிலீஸ் பண்ணு. பாரு, இந்த மாதிரி தோட்டத்துக்கு போய் விவசாயம் பாக்காம வீட்லயே உட்காந்து தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீயே ஆசைப்பட்டாலும் ஊர்ல ஒரு நாய் எனக்கு பொண்ணு கொடுக்காரு. அப்ப நான் தான் தெருத்திரமா நாய் மாதிரி அலையணும். என்னமோ முத்துவேலு, நீ இவ்வளவு தூரம் சொல்றேங்கிறதுக்காக தான் நான் உன்ன வெளியில விடணும். பாத்து நடந்துக்கப்பா. என்ன அப்பதான் நீ பேசுறது? காலையில வீட்டு விட்டு வெளியில போனா ராத்திரி வரும்போது ஒரு பொண்ணை நான் கூட்டிட்டு வந்துருவேனா? நம்ப மாட்டேங்கிறியா? மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. இந்த காலத்து குட்டிகளை நம்ப முடியலையே. போயிட்டு வரேன். பாரு, உடனடியா நான் வீட்டை வெட்டி வெளியே செல்கிறேன். என் நெற்றிகளை வெட்டி போட்டுட்டு விடை கொடுங்கள் என் தந்தையின் தாயே. நான் பொட்டுன்றது இருக்கட்டும், நீ எவன் நெற்றிலையாவது பொட்டை இட்டாம வந்து சேருப்போ. நம்ப மாட்டேங்கிறேன். ஏய், எங்கம்மா வராங்கடா? தோட்டத்துக்கு வேலைக்கு வரதோ ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போற மாதிரி தான். நல்லா குளிச்சு என்ன போட்டு படிய தலைவரிட்டு அழகா லட்சணமா வரலாம்ல? ஆமா, உன் தோட்டத்துல வயசு வாரியா தைஸ் வாரியா பல பிள்ளைங்க வேலை பாக்குறாங்க. நாங்க தலைச்சு விட்டு மாப்பிள்ள மாதிரி வர்றதுக்கு அடைய ஏண்டா? உன் ஆத்தா தான் தோட்டத்துல ஒரு வயது புள்ள கூட வேலை பார்க்க விடாம மிலிட்டரி மாதிரில எங்களை வச்சு வேலை வாங்குறான். தண்ணி சாமி வரப்போறாருல்ல, இனிமே நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சமே வராது. அவர் தான் நிறைய பணம் கேப்பாராமல்ல, அதுல என்னையா தப்பு? அவர் கை காட்டின இடத்துல கேள்வி பண்ணா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுதாமே. அதோ தண்ணி சாமி வந்துட்டாரே. முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. அது இருந்தா நாங்க எங்க உங்களை கூப்பிடுறோம். அதுவே இல்லையா, அவ்வளவு வறண்டு போச்சா? பணமாவது வச்சிருக்கீங்களா இல்லையா? என்னையா பெருமாள் கோயில பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு. ஊரே வறண்டு போய் கிடக்குண்ண. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்ட அந்த காசு நீங்க தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து சொன்னாதான் உண்டு. சொல்றேன், எங்க இந்த நீரோட்டம் இனிமே உங்களுக்கு ஓட்டம் தான். இந்த இடத்துல தான் நீரோட்டம் இருக்கு. இங்க தோண்டுங்க, தண்ணி ரொம்ப வரும். நீ சொன்ன மாதிரியே தோன்றோம், ஆனா இந்த புடிக்கலே மட்டும் உன போத்திடுவோம். ஏன் நீரோட்டமா ஆயுது? இந்த தேரோட்டமா ஆயுது? அங்க பாரியா. ஐயா, தண்ணி காமிக்கிறேன் தண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊருக்கே தண்ணி காமிச்சியா? ஐயா, காசு போனா போது, புள்ள குட்டியோட எங்களை 10 மைல் ஓட விட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதாமா, அது ஏன் மிஸ்டேக் இல்லைங்கம்மா? இந்த நீரோட்டம் காட்டுற குச்சி இல்லைங்க,
அது தப்பா போச்சுங்க, வேற குச்சி வாங்கிட்டு வந்து அப்புறம் நம்ம ஓடலாம் வாங்க. மரத்துல குச்சி எல்லாம் ஓடிட்டு வாங்க. இனிமே குச்சியை கையில கொடுவே கூடாது. வேலா வேளாம்பாளையம் துருகாடு ரொம்ப மோசமான இடம். என்ன நடந்தாலும் வண்டியை நிறுத்தாத. கல்லு முள்ளும் காலுக்கு வெட்டே ஐயப்போ. சொல்லுங்க, எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? ரத்த நேரம் உங்களுக்கு வேணும், நீங்களே கெடுத்து எடுத்துங்க. அது இல்லைங்க, என்ன பக்கத்து ஊர்ல இறக்கி விட்டுறீங்களா? கரெக்டுங்க, அங்கதாங்க நல்ல ரத்தம் கிடைக்கும். எப்படிங்க இந்த ராத்திரியில நீங்க தனியா? உங்களுக்கு பயமா இல்லையா? ஏற்கனவே செத்து போனவ, எதை பார்த்து பயப்படணும்? ஐயோ. ஆமா, இது பூச்சி மருந்து இல்ல? ஆமாங்க, ஒரு துளி நாக்குல பட்டாலும் கூட உடனே செத்து போயிருவோம். நீங்க விவசாயம் செய்யறவரா? இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். நாளைக்கு அநேகமா நானும் உங்களோட சேர்ந்துட்டு ரோட்ல போற வண்டியை நிறுத்துவேன்னு நினைக்கிறேன். உங்க தோட்டத்துல எனக்கு ஒரு வேலை போட்டு தர முடியுமா? ராத்திரி ஷிப்டா பகல் ஷிப்டா? நாள் முழுக்க வேணாலும் வேலை செய்யறேன், ஆனா நீங்க சாப்பாடும் பாதுகாப்பும் கொடுத்தா போதும். வெட்டத்தை விட்டு சொல்றேன், நான் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு. அதுக்கு பக்கத்து ஒரு தாங்க கரெக்ட், அங்கதாங்க நல்ல ரத்தம் கிடைக்கும். அந்த ஊருக்கு பேரு நல்ல ரத்தம் பாளையம். ஊர் வந்துருச்சு, இறங்கிக்கிங்க பேய். அதா ஒரு வழியா தப்பிச்சிட்டேன், இனிமே அந்தி சாஞ்சா வீடுதான். காண சந்தே படம் சரியா போச்சு, காலம் தோல்வியா? வீடு எங்க சொல்ல கொண்டு போய் போறேன். தங்கறதுக்கு வீடும் சாப்பிட சாப்பாடு இருந்தா நானே சாப்பிடும் நினைப்பேன். ஐயோ, உனக்கு வீடு சோறு அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்றேன், ஆனா நான் சோறு மாதிரி நீ கேட்கணும். மகமாயி, வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தவனை வெளியில விட்ட உடனே வெறி பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான் போல இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணுமே, எந்த வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர போறானோ? முத்து, முத்து, எப்பா என்னப்பா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்கிறேன்? முதல்லயே தெரிஞ்சது. ஐயோ முத்து, வேலை என்னப்பா சொல்ற? நான் தோட்டத்துல வேலையை முடிச்சுட்டு வேளாம்பாளையம் சுடுகாட்டு வழியா வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா அப்ப திடீர்னு என்னது? விஷயம் இருக்காதா? வேதனை தாங்க முடியாம அந்த 16 வயது நிறைய பருவம் அங்க பாலும் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி கிச்சு கிச்சு கிச்சா. முத்துவேலு, என்னடா எல்லாத்தையும் நேர்லயே பார்த்த மாதிரி கேக்குற? நான் சொல்லாத்தா, வேளாம்பாளைய சுடுகாட்டுல என்ன பார்த்த அண்ணக்கிளி சொன்ன கதை? அடி பாவி அண்ணக்கிளி, உன் கூட செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது நீ கதை சொல்றதுக்கு என் பேரன் தானே கிடைச்சான்? எந்திரி, அவளை நான் ஒரு கை பாத்துறேன். அண்ணக்கிளியாவது வெட்டுக்கிளியாவது வீபூதி எடுத்து நான் அடிக்கிற அடியில வெள்ளச்சீலையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஓடிட வேண்டாம். முத்துவேலு, என்னடா விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சே? கையோட வேலையாத்த இருக்கும் நினைக்கிறேன். அண்ணக்கிளியா?
என்னடா பண்றது? வீட்டுல என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கேன்? உனக்காக கோழி எடுத்து குழம்பு வச்சிருக்கேன். அது அண்ணக்கிளைக்கு படைச்சு இப்போ சமாளிச்சுக்கோ. நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நல்லா இருக்கியா கங்கம்மா? இருக்கேன் அண்ணக்கிளை. சொல்லுங்க மாமா. ஐயையா, என்னடா பேய் முறையவே மாத்துது. அண்ணக்கிளி, இவன் உனக்கு மாம இல்ல, பேரன். பேரனை கொஞ்சம் மாதிரி ஐன்னு சொல்லு. சரி, வரலைன்னா விட்டுடு, சொந்தக்கார பையா போயிட்டு. பெருந்தோம்பலுக்கு பேர் போன குடும்பம் நம்ம குடும்பம். வந்த பைய நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. பின்ன என்னடா உட்கார வச்சு ஒரு டம்ளர் ரத்தமா குடுக்க முடியும்? சாப்பிட சொல்லாதா? அதுவே எடுத்துக்கிடும் போல இருக்குதா? தினமும் இதே மாதிரி கோழி அடிச்சு சமைச்சு வைங்க, நான் வந்து எடுத்துட்டு போறேன். தினம் கோழியா? என்னடா இவ தினம் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிட்டு போறா? பேய்க்கு விருதங்கிறதும் கிடையாதா? ஐயோ, நான் செத்தேன். என்னயா? வா தண்ணி சாமி, உட்காரு உட்காரு. எங்க ரெண்டு நாள் ஆலய காண? இந்த காங்கேயங்க பக்கத்துல மொரட்டூர்ல ரொம்ப நாளா தண்ணி பஞ்சமா. காலை புடிச்சு கெஞ்சி கூப்பிட்டாங்க. நானும் போனா போதும் போய் இடத்த காட்டினேன். ஆட பத்தடிதான் தோண்டி இருப்பாங்க. வந்ததே குப்புக்குன்னு ஒரு ஊத்து. ஆட ஊரையும் அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வெள்ளம். ஜனங்கெல்லாம் வந்து என்ன கட்டி புடிச்சுட்டாங்க. இல்லையே, கட்டி வச்சு வச்சா அவ்வளவு சொன்னாங்க. உனக்கு எப்படா தெரியும்? நான் வந்திருந்தேனே. எதுக்கு பொறுக்கிறதுக்கா? இல்ல சொல்ற, இந்த லவ் டெல்லாம் கிட்ட வச்சுக்காத, மூச்சை புடிச்ச அமைக்கியே கொண்டுடுவேன். இவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஆனாத ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க, என் கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனா ஆத்தாக்கு தெரியாம இங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா? வேண்டாம்னா நீ வெளியே அனுப்பிச்சிருவியா? வெயில்ல லோலோன்னு அலைஞ்சு கூட்டி வந்திருக்கேன். இந்த லவுட்டு தானே வேண்டாங்கிறது? அப்பா அம்மா இல்லாத அனாதையா? ஆமாங்க. நினைச்சா என்ன? உன் கை எங்கிட்ட இருக்கட்டுமே. அதுக்கு எங்கிட்ட எடுத்துட்டு போட்டு விரல வைக்கவே விட மாட்டேங்கிறாயா? நகத்தை கடிச்சு மேல துப்புனா தான் உண்டு. நோ, பேசுறத சீக்கிரம் பேசியா? ஏம்மா இதுக்கா இவ்வளவு கேட்டு? உனக்கு என்ன வேலை தெரியும்? இவ்வளவு பேர் இருக்காங்க, யார் என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் அதை நான் செய்றேங்க. ரெடியா இருப்பீங்க போல இருக்கு. நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போய் உட ஓட்டலாம். தண்ணிசாமி, குறுக்க வரல கொண்டுடுவேன். நீ வாமா, நான் களை எடுக்க சொல்லி தரேன். உன் தலை எடுத்துருவேன். தண்ணிசாமி, தகராறு பண்ணாதே. சும்மா சும்மா இருக்கு. இந்த தோட்டத்துக்கே சொந்தக்காரன். இப்ப பேச்சையே நிறுத்திட்டியா? பாட்டுத்தானா? இல்ல தண்ணிசாமி, எனக்கு என்னமோ தெரியல, இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இனம் புரியாத சீக்கு வந்துருச்சா? சீக்கல சிக்கிக்கிச்சு. அப்ப தொண்டைக்குள்ள வேலை விட்டு நோண்டு. நான் வேலை கத்து கொடுக்கறேன். வேண்டா, இந்த வேலையில ஆகிட்டா மொத்த தோட்டத்தை நீ வித்துருவேன். வித்தாலும் பரவாயில்ல, செத்தாலும். அடுக்கு மொழி வேறையா? ஆமா. என்ன அது, மாதா கோயில் கூட்டி போற மாதிரி இப்படி கூட்டி போறான்? இப்படி கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறான்? இதுக்கு பேர் தாங்க மண்வெட்டி. 16 நூற்றாண்டுல மஞ்சக்கோணாம்பாளையத்துல கருப்புசாமி கவுண்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கே சின்ன வீட்டு தகராறு வந்து அவர் பொண்டாக்கி இந்த மண்வெட்டியாலேயே அவர் ஒரே போடா போட்டு கொண்டு போட்டாளுங்க. புடிங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாங்க. புடிங்க, பண்ணலாங்க. அப்பா அம்மா, பாத்தீங்களா, நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன மரம் இல்லாமே அழிஞ்சு வந்துருச்சு. நீ குச்சியே இல்லாம படி வாங்க போற. சாப்பிடுங்க. என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பங்க? என்னையா நீ எது கிடைச்சாலும் தடவற? உனக்கு இல்ல, அவங்களுக்கு. அவங்கதான் களைச்சு போயிருப்பாங்க. வேண்டாங்க, எனக்கு களைப்பு முக்கியம் இல்ல, உழைப்பு தான் முக்கியம். என்னங்க இது, ஆளாளு கடுக்கு மூடி பேசுறீங்க? இங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு, நாம அப்படி போய் விவசாயம் பண்ணவா? ஏன்பா, நான் ஒரு ஆள் ஒரு கூட்டமா தெரியுறனா? கூட்டத்துல நாலு பேர் நாலு பேரும் பேசுவாங்க. நம்ம அங்க போலாம். விவசாயம் புதுமையான விவசாயமா இருக்கு. அவன் ஏக்கர் கணக்கில் தான் சொல்லி கொடுப்பான். இவன் இன்ச்சு பை இன்ச்சா சொல்லி கொடுக்கறானே. இவன் தோப்ப விக்கிறது உறுதி. என்னங்க என்னங்க, ஆத்தா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ, வா தண்ணி தொட்டிக்குள்ள ஒழிஞ்சுக்கலாம். விவசாயமா நீ பண்ற? பண்ணுவ பண்ணுவ. பூடுங்கடா. ஹம்
அந்த அளவுக்கா சுமந்திரலையா? உங்க காதல் இவ்வளவு ஆழத்துக்கு போயிருச்சா? தப்பா நினைக்காத தனிசாமி, திடீர்னு ஆத்தா வந்துட்டாங்க, அதனாலதான் தொட்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு பெரிய தோட்டத்துல உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடையாதா? தொட்டிதான் கிடைச்சதா? அது என்ன சைடுல கை விட்டு தேடுற? இன்னொரு பொண்ணு கிடைச்சா அமுக்கலாம்? இல்லப்பா, திலகாக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அதனாலதான் நான் நீந்திக்கிட்டு இருக்கேன். நீச்சலா? ஏயா, தண்ணி இல்லன்னா மீனே நீச்சல் அடிக்க முடியாது. நீங்க எப்படி அடிக்கிறீங்க? நீச்சல் அடிக்க தண்ணி வேணுமா? மனசு இருந்தா போதாதா? சுத்தம் கருத்துதான், கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு கருத்துதான். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு, நாம தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? போங்க, உள்ளே ஒளிஞ்சு போங்க. முத்துவேலு, ஆசைப்பட்டவளை நினைச்சுக்கிட்டு இப்படி மதக்க வந்த பொம்பளை மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்தா எப்படிப்பா? அவளை கரும்பு காட்டுக்கோ கம்பம் காட்டுக்கோ கூட்டிகிட்டு போய், மங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு அப்படின்னு வேட்டிய வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆடுனா தானே குஷியா இருக்கும். கிராமத்தான வேட்டியை வரிஞ்சுக்கிட்டு ஆனும் சட்டமா என்ன? என் கற்பனையே பேர. சின்ன பப்பா சிலை போல நின்னு தப்பா, என தேடி வந்ததப்பா, கதை கோடி சொன்னதப்பா, இரு கண்கள் வைரமப்பா, இரு கண்ணம் தங்கமப்பா, எடுப்பாக வெட்டுதப்பா, இரு கையால் கட்டுதப்பா, அழகு அப்பப்பா சிவப்பான சின்ன பப்பா, சிலை போல நின்னுதப்பா, என தேடி வந்ததப்பா, கதை கோடி சொன்னதப்பா. விழிவாசல் மேடை வந்து அரங்கேறும் வண்ணச்சிந்து, உறவாக யாரும் இல்லை, உயிர் வாழ ஊரும் இல்லை, தனியாக உந்தன் எல்லை, பரம்போடி வந்த கிள்ளை, உதட்டில் சக்கரை கொள்முத்தம் கொஞ்சம் எனக்கும் கொடு, எடுத்தென்ன கொடுத்தென்ன மிச்சந்தா. சின்ன
சிலை போல இரு கண்கள் வைரமப்பா, இரு கண்ணம் சங்கமப்பா, நெடுப்பாக வெற்றிதப்பா, இரு கையால் கட்டுதப்பா, அழகு அப்பப்பா, சிவப்பான சின்னப்பா, சிலை போல மின்னதப்பா, எனக்கு தேடி வந்ததப்பா, கதை கோடி சொன்னதப்பா. அப்பா, இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறித்தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கிறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். யார் சொன்னது? பஸ் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து எங்க பரம்பரையே டிக்கெட் எடுத்தது இல்ல. யாரா அது? கண்ணு கூசுற அளவுக்கு கருப்பா ஒரு கலர்ல. என் பேரு மானஸ்த. என்னது மானஸ்தனா? டேய், போற பஸ்ல போறோங்கிற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்ல நினைச்சிட்டியா? உன்ன பேரை சொல்லு, இல்லைன்னா ஓரத்து தள்ளி விட்டுருவேன். அட நிஜம்தாங்க, என் தங்கச்சி அழகுமணிக்கு கோட்டையூர் ஜமீல்ல மாப்பிள்ள பார்க்க வரேன். என்னது, உன் தங்கச்சி பேரு அழகுமணியா? அவளுக்கு கோட்டையூர் ஜமீல்ல மாப்பிள்ள பாத்தியா? இத என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட போங்க. இங்க பாருங்க, இதான் என் தங்கச்சி. மகாராணி மாதிரி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கட்டுக் கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா? கடமை தான். ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரண்ட் இருக்குங்களே. நான் எங்க அப்பா கலருங்க, என் தங்கச்சி அம்மா கலருங்க. அம்மா வெஸ்ட் ஜெர்மன், நல்ல விலையே இருப்பாங்க. எங்க அப்பா இரண்டு ஆப்பிரிக்கா, நான் அப்படித்தான் இருப்பேன். ஓ, நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அச்சரி, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. தப்பிச்சுட்டாங்க. தாட்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் பஸ் அலையிறான். அப்புறம் உங்க தங்கச்சிக்கு ஜமீன்ல மாப்பிள்ள பேசி முடிச்சிட்டீங்களா? ஜமீன்ல பணம் இருக்கலாம், ஆனா மூஞ்சி இல்லையே. மூஞ்சி இல்லாம பின்ன ஜமீன் முண்டத்தோடவா தெரியறான்? நான் எதிர்பார்க்கற மூஞ்சி இல்லையே. நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க? நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற. என் தங்கச்சி உங்களுக்கே கொடுக்கலாம்னு இருக்கேன். மாப்பிள, உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா என் கண்ணை போல பாத்துக்குவேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன கேட்ட ஏளறீங்க? நான் மோத மோதனு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அன்னைக்கு பார்த்து பள்ளிக்கூடம் தொப்புடி இடிஞ்சு போச்சு. அவசகரமா இருக்குன்னு எங்க அப்பச்சு பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்பல. சரி விடுங்க, மன்னிச்சிட்டேன். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கு தாராளமா கொடுத்துட போகுது. இன்னைக்கே நம்ம பாக்கு வத்துல மாத்திக்கலாம். கூடி பாலக்காட்டு ஐயர் விபதிக்கெல்லாம் அசிய மாட்டா போல இருக்கே. பகல்லயே வந்து ஆட்டப்பட ஆரம்பிச்சுட்டாளே. இந்த பேய நான் எப்படி விரட்டுவேன்? என்ன பண்ணுவேன்? அடே தண்ணி சாமி, நீயா? ஏண்டா, நானே பயத்துல நடுங்கி போயிருக்கிறேன். நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? இவரோட தங்கச்சி அழகுமணிய நான் கல்யாணம் கட்டிக்கு போறேன். ஏப்பா, இவர் தங்கச்சி அழகுமணி நான் நம்பணுமா? அதா, அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்தது. இவர் தங்கச்சி அழகுமணி, அழகோ அழகு. நானே போட்டோ பார்த்தா முடிவு பண்ணேன். இப்ப எங்க வந்த? அந்த பொண்ணை நான் கட்டிக்கலாம் இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கால் அடிக்கணுமா? மாப்பிள்ள ஒரு 10 நாள் என் கூட தங்குறாரு. தங்கட்டும். அந்த உங்க வீடு இருக்குல்ல, அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுங்க. நாங்க ரெண்டு பேரும் தங்கிக்கிறோம். தண்ணி சாமி, இங்க வா. சத்தம் போட்டு பேசாத. ஏன்டா கத்துற? மெதுவா பேசு. நீ கேட்டியே, அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடிச்சு. அதனால 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணம் வேணாலும் கொடுத்துறேன். எப்படியாவது அந்த பேய் அங்க இருந்து விரட்டிட்டு நீ ஏன் குடியிருந்துக்க? அந்த வீடு எனக்கு வேணாம். பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன். ஏண்டா நீ வேற விசில் அடிச்சு பயமுறுத்துற? மச்சான் கூப்பிடுற, போ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, வீட்டுல இருக்கிறத ஓட்டிட்டு பணத்தை வாங்கி ஏட்ட குடுக்குறீங்க. ஏய், ஓட்டுறதுக்கு அது என்ன ஆடா மாடாடா பேயிடா? மை சிஸ்டர் வண்டே. எஸ், போய் ஓட்டுங்க, போங்க. டேய், ஏண்டா இப்பவே கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற? இந்த பாரு, நல்லா கேட்டுக்க. இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேட்கும், காத்துல செத்தையெல்லாம் பறக்கும். அப்புறமா தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா. பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேர முத்துவேலும் வருவான். பொம்பளையா இருந்தா போதுமே, பேயா இருந்தாலும் உன் பேரை பின்னாலேயே சுத்துவானே. அவனை விடுறா.
பண்ணாடிக்கு பொறந்தவனை ராத்திரில சிரிச்சு வேண்டாம் எங்களை பயமுறுத்துறேன். டேய் வந்துட்டா வந்துட்டா. யாரு அன்னக்கிளி? அன்னக்கிளி உன்ன தேடுது ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரம்பூ காட்டுக்குள்ளே. என்னடா இப்படி உதர்ற? பயமா இருக்கு. அத்தா இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, உன் பேரனோட செட்டப். என்னப்பு செட்டப்பு? செட்டப்பா? ஆமா, இது ஒரு அநாத பொண்ணு. பகல் பூரா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விவசாயம் சொல்லி தர்றேன்னு டூயிட் பாடுறான். ராத்திரில பேயின்னு சொல்லி இங்கேயும் அழைச்சிட்டு வந்துடுறானா? என் பேரனா? உன் பேரன் தான் ஆத்தா. பொம்பளையா இருந்தா போதும், செத்த புணத்தை கூட உன் பேரன் நம்பி விட்டுட்டு போயிட முடியாது. தண்ணிசாமி நெசமா தான் சொல்றியா? நெஜமா தான். இரு என்னன்னு நானே பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஏண்டா குழவி கல்ல கால்ல போட்டு மாதிரி இந்த மீதி மிதிச்ச? அந்த பொண்ணை பேயல்னு சொல்லி எலவிட்டு இருந்த வரப்பணத்தை கெடுத்து விட்டியே. இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா என் சிஸ்டர் உனக்கு எப்படியா கொடுக்கறதே? மாப்பிள போச்சுக்காதீங்க, இந்த பேய் போனா போட்டு. குடுகாட்டுல இன்னும் எத்தனையோ பேய்கள் இருக்கு, அதை ஓட்டியாவது உங்களுக்கு நான் காசை கொடுத்துறேன். ஆனா உங்க தங்கச்சியை மட்டும் எனக்கு கட்டி வச்சிருக்கு மாப்பிள. அங்க ஓட்டினா பணம் வராது, எலும்பு கூடுதா வரும். வந்த எடுத்து வாயில குத்திக்கிடா. ஏன் அப்படி என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல நீ செத்து போனதுக்கு அப்புறம் கூட அழகா தான் இருக்கு. செத்ததுக்கு அப்புறமா? இல்லடா, நீ இந்த வெள்ள புடவை எல்லாம் கட்டி பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்தீல, அதுல ஒரு ரேஞ்ச் தான். ரேஞ்ச் இருப்பாடா இருப்பா. அவன் மட்டுமா பேய வேஷம் போட்டா? நீ தானே இத்தனை நாள் பேரனா வேஷம் போட்டிருக்க? இல்லாதா, நான் தோட்டத்துல வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தா இந்த அண்ணகிளி பேய் வந்து திடீர்னு முன்னாடி குறிச்சிருச்சு. குத்திச்சிருச்சா? குதிக்கட்டும். டேய் தண்ணிசாமி. குட் மார்னிங். நீ எப்ப தண்ணிசாமி வந்த? நாங்க வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. முத்துவேலே சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நான் 100 மில்லு தான் கேள்விப்பட்டிருக்கேன், நைட் ஷிப்ட் டே ஷிப்ட்டுன்னு. நீ அதையும் தாண்டி ஓவர் டைம் போட்டு லவ் பண்ற மொத ஆளு நீ தான்ப்பா. ஆனா இந்த பொண்ணை சும்மா சொல்லக்கூடாது, சளைக்காம உனக்கு ஈடு கொடுத்து லவ் பண்ணுதே. அடே இது பொண்ணு இல்லடா, பேய். இதா பேய். பேய்க்கு தரையில கால் பட கூடாது. இது தரப்பைப்பா? இல்ல இது நுரப்பேய். டேய் முத்துவேலு, எப்ப நீ என்ன ஏமாத்திட்டு கண்ட கழுதி எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டியோ? இனிமே உன்ன நான் நம்ப மாட்டேன்டா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. பாவாத அந்த பொண்ணு ஒரு அறாற. இந்த பாரு, நான் கடைசியா சொல்றேன், ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டு பேர்ல யார் இந்த வீட்டுல இருக்கணுங்கறத நீயே முடிவு பண்ணிக்க. என்ன தண்ணி யோகம்? என்னால உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வேண்டாம், நானே போயிடுறேன். கோழி முட்டை போற வரைக்கும் காத்திருந்து இப்ப கொண்டு வரையா? இவ்வளவு சாப்பிட்டா அண்ணன் திட்டுவாருங்க. அண்ணனாவது நொண்ணனாவது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சாதாயம் காய்ச்சிருந்தே சந்தோஷமா சாப்பிடறது தான்டா. நீ சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டு அப்புறம் முதல்ல குழந்தைங்களோட உயிர் தான் முக்கியம். வெளியே டியூட்டி லைக் டாக்டர் யாரியா? எங்கோ டாக்டர் தானே.
உடம்புக்கு சரியில்லாம வேற நல்ல ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்கிற குழந்தை காப்பாத்துறது யாரு? புதுசா வேலை செஞ்சிருக்க ஆயா. ஆயாவா? திலகா. திலகவதி நீயா? எஸ் டாக்டர், ஐ அம் வர்க்கிங் அஸ் ஆயா இன் திஸ் ஹாஸ்பிடல். ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருக்க வேண்டிய நீ ஆயா வேலைய பார்த்துட்டு இருக்க. அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதன் நீ என்கிட்ட சொன்ன. ஆனா உனக்கா நான் ஒருத்தர் இருக்க நீ நினைச்சனா? என் மேல சத்தியமா சொல்ல, நீ யாரு? அப்ப நான் மெடிக்கல் காலேஜ்ல ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட். எல்லா வருஷமும் படிப்புல தங்க மெடல் வாங்கி பத்திரிகைகள்லாம் என்னை பத்தி எழுதுற அளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்த நேரம். என்னோட கனவு லட்சியம் எல்லாமே நான் ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது தான். ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் கேஸ். இந்த அம்மா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி போலீஸ் சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப நான் உங்களை வைக்க போற டெஸ்ட் தான், இவங்க சாப்பிட்ட விஷம் இவங்க உடல் உறுப்புகளை எந்த வகையில பாதிச்சிருக்கு, இவங்களுக்கு எப்படி மரணம் நேர்ந்தது, அப்படி ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுக்கணும். என் கூட படிச்ச எல்லா மாணவர்களுமே பெரிய டாக்டர் சொன்ன மாதிரி அந்த அம்மா விஷம் குடிச்சதுனால கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. அதனால அது தற்கொலை தான் எழுதி கொடுத்தாங்க. ஆனா என்னோட ரிப்போர்ட் வேற மாதிரி இருந்துச்சு. திலகவதி, திஸ் இஸ் டூ மச். அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் தற்கொலை தான். உன்னோட சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கும் போது நீ மட்டும் திட்டமிட்ட கொலை தான் சர்டிஃபை பண்ணிருக்கே. பெரிய டாக்டருங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணோட சாவுக்கு அதுதான் காரணம்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே, என்னோட அபிப்ராயம் அந்த பொண்ணு செத்த பிறகுதான் அவ வாயில விஷத்தை ஊத்தி அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதா நம்ப வச்சிருக்காங்க. என்ன பயமுறுத்தினவங்க முழு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது என்னோட அம்மா தான். காரணம் அவங்க என்னோட அம்மா மட்டும் இல்ல, நேர்மைக்கும் திறமைக்கும் பேர் போன ஒரு அரசாங்க தரப்பு வக்கீலாவும் இருந்ததுனாலதான். கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட புருஷன் ஊர்லயே பெரும்புள்ளியான தில்லைநாதன். அண்ணா, இந்த உலகத்துல பச்சை வந்திய உலகத்து அத கும்பராளதி ஒருத்தரா தானே இருக்க முடியும். தம்பி, மனுஷன புலி மாதிரி இருக்கணும்னு சிங்கம் மாதிரி இருக்கணும்னு சொல்றவங்க அந்த காலத்து முட்டாளுங்க. இந்த பச்சோந்தி மாதிரி இருந்தாதான் நம்ம பவர்ஃபுல்லா இருக்க முடியும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தையும் குணத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம தலைவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மந்திரியாவே இருக்காரு. என் தலைவர், நான் சொல்றது ரைட் தானே? என்னப்பா இது, செத்து போன பொண்டாட்டிய நினைச்சு நான் பதறிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல போய் ஜோக் அடிச்சிட்டு இருக்கேப்பா? எனக்கு நீங்க கொடுக்கறதா சொன்ன 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் தான் முக்கியம். ஆனா உங்களுக்கு என் பொண்டாட்டியோட அழகு முக்கியமா இருந்துச்சு. அந்த அறிவு கட்டவா இந்த புருஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாம நீங்க அவ கைப்பிடிச்ச உடனே ஓடி போய் மாடி மேல இருந்து விழுந்து செத்து போயிட்டான். இந்த காலத்துல பொண்டாட்டிங்க பத்னியா இருந்தா என் மாதிரி புருஷன் எப்படிதான் வாழ்றது? நீங்க கவலைப்படாதீங்க தலைவர், நாம இந்த கொலை கேஸ்ல மாட்டிக்கவே மாட்டோம். அதான் நடக்காது மிஸ்டர் தில்லைநாதன். காலேஜ் பூரா என்னால பரவி போன இந்த கொலை கேஸ்ல தில்லைநாதன் அரெஸ்ட் பண்றது தவிர வேற வழி இல்லாம போச்சு. நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மனைவி மேல சத்தியமா சொல்றேன், அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. ஊர்லயே பெரும்புள்ளி நீங்க, உயிருக்கு உயிரா உங்க சம்சாரத்தை நேசிச்சேன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு பண்ணோம்? அது வந்து சொல்லுங்க சார். என் மனைவி தற்கொலை பண்ணிட்டது காரணம் உங்க பொண்ணு திலகவதி தான். என்ன சொல்றீங்க?
இறந்து போயிட்டாங்க. ஆனா உங்க பொண்ணை மானத்தை காப்பாத்துறதுக்காக என் மனைவி விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்னு இவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டேன் யுவர் ஆனர். என்ன மனுஷி, உங்க அக்கிரமத்துக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்தவ ஒரு பொண்ணுங்கிறதுக்காக நாக்குல நரம்பு இல்லாம எதையும் பேசாதீங்க. பெருசா பணத்தை வாங்கிக்கிட்டு எத்த பொண்ணைய கூட்டி கொடுத்த நீ, சாரி நீங்க பொண்ணு எல்லாம் நியாயம் பேசுறீங்களா? என் சம்சாரம் செத்ததுக்கு அப்புறம் கோடி கணக்கா என்கிட்ட சொத்து இருக்கிறதுனால இரண்டாவது சம்சாரமா உங்க பொண்ணை கட்டி வச்சிடலாம்னு வந்தீங்க. அதுக்கு நான் மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க இந்த சட்டத்தை வச்சு மாட்டி வைக்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ விசாரிக்க விசாரிக்க எனக்கும் எங்க அம்மாவுக்கும் விபச்சாரி பட்டம்தான் கிடைச்சுக்கிட்டே வந்தது. எங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் பொய் சாட்சி சொன்னாங்க. அவனோட அலங்காரமான பொய்க்கு முன்னால எங்க ஆழமான உண்மை செத்து போச்சு. என் பேருக்கு வந்த அவமானத்தை நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போறதுக்கே எங்க அம்மா பயப்பட ஆரம்பிச்சாங்க. கடைசி வயதாவும் வந்துச்சு. அதுக்கு முதல் நாள் ராத்திரி தான் குடும்ப மாறத்துக்கு பயந்து நான் மாறிடுப்புலதான் செத்து போனேன்னு மத்தவங்க நம்பறதுக்காக அந்த பிள்ளைநாதனோட ஆளுங்க எனக்கு விஷயத்தை போட்டுட்டாங்க. என்ன எப்படியும் நான் சாக போறேன்னு தெரிஞ்சு நீ அவங்க எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுமா? என்னமா சொல்றீங்க? உங்களை விட்டு நான் திரும்ப போவேன். நீ உயிரோடவும் மானத்தோடவும் இருக்கணும்னு சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. அடுத்த நாள் கோர்ட்டு வாய்தாவுக்கு வராததுனால நியாயத்துக்காக போராடின என்னையும் எங்க அம்மாவையும் நடத்த கெட்டவங்கன்னு தீர்ப்பளிச்சு தில்லைநாதனை விடுதலை பண்ணிட்டாங்க. தில்லைநாதன் கிட்டேன்னு தப்பிக்கிறதுக்காக நான் ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருந்தேன். அவனோட ஆளுங்க என்ன துரத்துக்கிட்டே வந்தாங்க. கடைசியா உங்களை சந்திச்சேன். அழகுதான் எனக்கு சொந்தம். ஆனா உன் அறிவு வந்து ஊருக்க சொந்தம். அதனால எத்தனையோ உயிர்களை காப்பாற்ற முடியும். அந்த அறிவு வேணா போறதுக்கு நான் விடமாட்டேன். எந்த கொம்பம் வந்து தடுத்தாலும் சரி உன்னை டாக்டர் ஆக்கியே தீருவேன். அது மட்டுமில்ல, நீ டாக்டர் அன்னைக்கு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி உனக்கு விபச்சார ரெண்டு பட்டம் கட்டினாங்களே அவங்க முகத்தில் நான் கறியை பூசுத. எந்த வசதியும் இல்லாத இந்த அநாதைக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா போதும். இதுதான் அத்தா திலகாவோட கதை. லாரியில் அடிபட்ட நம்ம ஊர் குழந்தைகள்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே திலகா தான். அவளை நான் மறுபடியும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ எங்க அப்பனோட பழைய கதையை சொல்லி அவளை வெட்டி விடுற அப்படின்னு தான் சொல்லு. நான் வேலை வைக்கிறேன். இல்லப்பா, சின்ன வயசுல இந்த பொண்ணு இனிமேல கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பரம்பரையில தான் யாருமே படிக்கல. ஒரு பொண்ணை படிக்க வச்சோங்கிற பெருமையாவது நமக்கு இருக்கட்டும். ஆசைப்படியே அவளை டாக்டருக்கே படிக்க வைங்க. சொல்றத கேளுங்க, தில்லைநாதனை எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல யாராலையும் வாழ முடியாது. அந்த வேலையை நம்ம கையில விட்டுரு. நீ படிப்பை மட்டும் பாத்துக்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நீ தைட்டா அப்படியே தண்ணி அடி. யூனிஃபார்ம்ல இருக்குமா? நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தெரியல உனக்கு. சும்மா அடி இன்ஸ்பெக்டர். அதுக்காக ஏமாத்திராத, நைட்டு வீட்டுக்கு ஒரு பாட்டில் கொடுத்தா முழு பாட்டில் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். அதை அடிச்சுதான் ட்ரெஸ் போட்டு நினைக்கிறேன். என்ன தில்லைநாதன் கோயிலுக்கு வர மாதிரி வந்திருக்க? யோ தில்லைநாதன், டேய் யாரா நீ? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுக்க? ஓ பட்டி காட்டா, இதுக்கு தான் தொண்ணு தொண்ணு பேசிட்டு தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது. விக்கல் போட்டு பாத்தியா? தலைய கட்டிக்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உள்ள தண்ணி குடிச்சிட்டு வா. சொல்றாங்க போறேன். யாரா தில்லைநாதன்? நான் தாங்க தில்லைநாதன். நீங்க யார் சார்? என்ன பாரு, எங்க ஊர்ல ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க, பச்சுவந்தி மேய்க்கிறீங்க, பொங்கல் வந்தா வாளுக்கு பெயிண்ட் அடிச்சு ஜல்லிக்கட்டுல விட்டுருவீங்களா? ஆமா, ஆம்பளை மாதிரி வேட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்க, புடவை கட்டின பொம்பளை கட்ட போய் ரவுஸ் விட்டுருக்க, டவுன்ல உங்களை மாதிரி ஆளுகளுக்கு பெருத பெரிய மனுஷங்களா? டேய் யாரா நீ? குடிச்சிட்டு வந்து கேடா பண்றியா? ஊர்ல இருக்கிற மொத்த தண்ணி தான் நீங்க மொடா மொடாவா குடிக்கிறது. ஏமாந்து கீழே சிந்தனால மண்டி போட்டு நக்குறது. நாங்க மோதுதாய பாக்க முடியும். மாச்சு மணா நீ. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், குட் மார்னிங் சார். தலைப்பா விஷயத்துக்கு வருவா. தொந்தரவு வந்துச்சுனா உன் தம்பி எங்க போயிட்டானா?
சரி, அவனாவது தின்னதுனால புறையறிச்சு. உனக்கு திங்காம என் பேரை சொன்னாலே புறையேற மாதிரி பண்ணிடுவேன். எப்படி? ஏய், யார் அது? ஏதோ ஒரு பட்டிகட்ட வந்து கலட்ட பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் பேசட்டும். உடுப்ப பார்த்தா மந்திரி மாதிரி தெரியுது, ஆனா கையில சாரா ஐட்டம்லாம் வச்சிருக்கிறதுனால இப்ப கேட்டா சத்தியமா கிடையாதுன்னு துண்ட போட்டு தாண்டிடுவீங்க. என்ன சொன்ன? பட்டிக்காட்டுக்காரனா? ஏறு முடிக்கிற இந்த கைகள்லாம் ஓட்டு போடுறதுனாலதான் நீங்களா சட்டசபைக்கு போய் மைக்க பிடிக்கிறீங்க. மோதார மோதனா மந்திரி, நீ பாதியிலே எந்திரி. முந்திரி கொட்ட தரமா பேசுன சொந்த ஊருக்கு போன கந்திரி ஆயிருவேன். கடைசியா சொல்றேன், விவசாயிங்க கிட்ட மோதனீங்க, நெஞ்சில ஏரோட்டி நெல் எடுத்துருவன் ஜாக்கிரத. மறந்துங்கண்ணா, அண்ணா நம்ம ஊர் நல்ல கோமராய் கிடைக்கும்னா சொன்னீங்கன்னா அதை வேணா புடிச்சு கொடுக்கணுங்க. இன்ஸ்பெக்டர், அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எங்களை அவன் அவமரியாதையா பேசிட்டான், இனிமேல் அவன் மரியாதையோட வாழக்கூடாது. பாத்துக்க. கூட்டு போய் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா சாராய பணி எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன். கடைசியா கேக்குறேன், நீதான் சாராயம் காய்ச்சல் ஒத்துக்கிட்டு மரியாதையா கையெழுத்து போடுறியா இல்லையா? மரியாதையா கையெழுத்து போடு. சரியா எப்படி சார் ஒத்துக்க முடியும்? நம்ம தோட்டத்துக்குள்ள சாராயத்தை நம்ம புரட்சி வச்சுக்கிறதா சொல்றாங்க, அவ்வளவுதானே? போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிட போகுது. சோ பாக்கிய போல பாருங்க, எனக்கு யாரும் கஷ்டப்பட வேண்டாம். தயவு செஞ்சு போங்க போங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சும் முத்துவேல் போன்ற சமூக விரோதிகளை கடுமையாக தண்டித்தால் தான் அரசின் மதுவிலக்கு திட்டத்திற்கு மதிப்பளிப்பதாகும். எனவே சமூக விரோத குற்றவாளியான முத்துவேலுக்கு ஒரு வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட வந்த விட்டு பிரிஞ்சது இல்லையடா. ஒரு வருஷம் நான் எப்படிப்பா வந்த விட்டு பிரிஞ்சிருக்க போறேன் அப்பா? காப்பி குடிக்கிறதே கெட்ட பழக்கம்னு சொல்லுவாங்கயா என் பேரு. அவனை போய் கள்ளச்சாரையும் காத்துருவேன்னு நம்ப வச்சுட்டீங்களே, இது ஆண்டவனுக்கே அடுக்குமா? நான் ஜெயிலுக்கு போறதுனால கிழங்காவோட படிப்பு எந்த விதத்திலையும் கெட்டிருக்கூடாது. சூரியகாந்தி தோட்டத்தை விட்டு அவ படிக்கிறதுக்கான பணத்தை என்ன பண்ண போறேன் ஐயோ, நான் என்னப்பா பண்ணுவேன்?
முத்துவேலு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? யாருக்கு என்னாச்சு? நீ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தில்லநாதனுக்கு தேர்ந்து நம்ம திலகாவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுப்பா. அதனால அவ படிப்பை நிறுத்திட்டு நம்ம அருக்காணி வீட்டுல பத்திரமா தங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவ இருக்கிற இடத்த கேட்டு என்ன எப்படி எப்படியோ மிரட்டி பார்த்தாதுங்க. நான் சொல்லவே இல்லை, அந்த கோபத்துல நம்ம வீடு தோட்டத்தை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு நெருப்ப வச்சு பொதுக்கிட்டானுங்கப்பா. பூத்து குலுங்கிக்கிட்டு நம்ம தோட்டத்தை இப்படி பாக்குறப்போ என் மனசே புகஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. நீ புகையை தர பாக்குற, இனிமேதான் அவனுங்கெல்லாம் நெருப்ப பார்க்க போறானுங்க. ஒரு பூகம்பம் மின்னல் இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம். பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும். பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும். தடுப்பவன் யாரடா? அங்கு கடல் பொங்கி எழ வந்ததொரு பூகம்பம் இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம். மழை இன்று முதல் ஆரம்பம். பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும். பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும். தடுப்பவன் யாரடா? அங்கு கடல் பொங்கி எழ வந்ததொரு பூகம்பம் மின்னல் இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம்.
இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம். பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும். பொல்லாத சூறை காற்றுக்கு எல்லாமே வழிவிடும். தடுப்பவன் யாரடா? உங்க கடல் பொங்கி எழ வந்ததொரு பூகம்பம். இடி கொட்டும் மழை இன்று முதல் ஆரம்பம். அப்படியே கொட்டியா, அண்ணன் வந்தா சாப்பாடு விட மாட்டாரு. உடம்புக்கு சாப்பாடு, இவ்வளவு சாப்பாடு உள்ள சாப்பிட்டாலே கேவலம். நீ நடனா வெளியில உட்காந்து சாப்பிடுற, வெக்கமா இல்ல உனக்கு? எடுத்துட்டு போயா. உனக்கு மத்தியானம் சாப்பாடு, இன்னொரு கிளாஸ் லெமன் ஜூஸ் மட்டும் தான் குடி. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கிற, மத்தியான சாப்பாட்டுக்கு இவ்வளவு நீ ஜூஸ் போதுங்கிறிய, உனக்கு மூளை வளருதா? முதல்ல சக்தி எல்லாம் ஆத்திரப்பட்டு செல பண்ணாத, நமக்கு ஆகாதவங்கள அழிக்கிறதுக்கு செல பண்ணு. இந்த பையன் முத்துவேலு நம்ம இடத்துல பெரிய ஆளா வளர்ந்துட்டு இருக்கான், தெரியும் இல்ல? வளர்ந்துட்டா உன் கூட மோத முடியுமா? மோதுறதா? அவன் நம்ம எதிரில வரக்கூடாது. என் கையில விலங்க போட்ட அந்த திலக்கவதிய காலேஜில் சேர்த்து விட்டவன் எல்லார மதியில என்ன கேவலப்படுத்திட்டான் இல்ல? அவனை சும்மா விடக்கூடாது. இப்ப அவனை என்ன பண்ணலாங்கிற? எரல் ராமசாமி தெரியும்ல யாரு? இந்த மிலிட்டரியில இருந்து வந்து 6 அடி உயரத்துக்கு பேட்டை கலக்கிட்டு இருக்கானே அவனா? உள்ள எவர்ந்தாலும் சரி, வெளியே தூக்கி போட்டு உதங்கிடா, போங்கடா. என்ன Bye.
இனிமே வெத்தலை பாக்கு வாங்குறதாலும் கூட ஒடி நடைய நடந்து போயிட வாங்கணும். கார் அந்த வீதியில பார்த்த கொடுத்திரு. நமது தலைவர் முத்துவேல், தங்க தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், தங்க தலைவர் முத்துவேல், நமது தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல். யாருடைய அண்ணன் அடிச்சிட்டீங்க தலைவர் ஆனது? ஆம்பளையா இருந்திருந்தா சரிக்கு சாமான வெட்டி இருப்ப, பொம்பளையா இருக்கிறதா சும்மா இருக்கிறேன். பொறுமையை சோதிக்காம ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு அடி வாங்கிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் தான் ஐயா தெரியும். ஐசு பொண்ணு பேர கெடுத்துக்க வயசு பொண்ணு வாழாட்டும் ஆறு பேர் பாத்துருக்காங்க. அந்த பவானி ஒத்த மருந்த என்ன பெரிய ஒத்தியாயா? வா ஒத்தி கொத்த ரெண்டுல ஒண்ணு பாத்து வா. என்ன நானும் பாக்குற சும்மா வாயில வத்தல போட்டு வீரன் நினைச்ச. ஆனா என் பவானிய பொண்ணுங்கிறதுனால அடிக்காம விட்ட பாரு, நீ ஒரு மகாவீரன் புரிஞ்சுக்கிட்ட. முத்து நம்ம சரக்கு சாப்பிட்டு பாரு. எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லையே. என்ன தண்ணி போடாத ரவுடியா? என்னப்பா நாட்டு அக்கிரமம் ஜாஸ்தியா போச்சு? ஏறு, நாம ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள எல்லாம் வெளியிருக்கிறதா? முதல் நீ என்ன எதுக்காக வரச்சனார சொல்ல. என்னோட மச்சனா இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேணும், என் தங்கச்சியோட புருஷனா இருக்கிறதுக்கு அதை விட தைரியம் வேணும். அந்த தைரியசாலி நீதான் பவானே. எப்படி என் தங்கச்சி? ஹைட்டு 5'7". இந்த ஊர்லயே வளர்த்தியான பொண்ணு இது ஒண்ணுதான். எப்படி பிடிச்சிருக்க? எப்ப கட்டிக்கு போற? பொண்ணு பிடிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். முதல்ல அது பொண்ணுதாங்கிறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் ஒரு சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. என்னையா சொல்ல? நீ வேணா குடியா? அத நான் அடிக்கிறதுக்காக பாட்டில் எடுக்கல, அது குடிக்கலாங்கிறதுக்காக எடுத்துருக்கு. அடிச்சு அடிச்சு இப்பவே பொண்ணாங்கிறதுக்கு சர்டிபிகேட் கேக்குறேன், இதுல அடிச்சு அவ்வளவுதான். அதுக்காக அந்த ஆள் என்ன பொண்ணு நம்பருக்கு நான் என்ன குழந்தை எப்படி காட்ட முடியும்? கரெக்டா சொன்னமா, அதுதான் என்னோட ஆசை. முத்துவேல் மாதிரி ஒரு நல்லவனை கட்டிக்கிட்டு என்னைக்கு நீ ஒரு மருமகனை பெத்து தெரியும் அன்னைக்குதாமா இந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு எனக்கு கிடைக்காத நினைக்கிறேன். என்னன்ன உன்ன சொல்லி தப்பு இல்லாம அம்மா உன பெத்ததே போலீஸ் ஸ்டேஷன் வாக்குப்பிளதா. அவங்க போனதுக்கு அப்புறம் உன்னை எடுத்து வளர்த்ததே என்னோட அடியானது. அதுக்கப்புறம் எப்படிமா வேற பொண்ணு மாதிரி அடக்கமா இருக்க முடியும்? எல்லாம் என் தலையெடுத்து நினைக்கிறேன். எவனோ ஒருத்தர் நல்ல மாப்பிள்ளை நினைச்சதுனால கூட பண்ண தங்கச்சி இந்த வாங்கு வாங்குறிய. சரி விடு, உன் மனசு கஷ்டப்படுறதுனால தாங்க முடியாதுப்பா. யார் அது முத்து வேலா குத்து வேலா? நீ யாசு மட்டும் இல்ல, இனிமே அந்த ஆள் தான் என் புருஷ. கவரி விட, யோ முத்து வேலா, என் கண, என் மூக்கு, என் ராசா, யோ முத்து வேலை. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அட நீ என்ன டோன் பாத்தா? என் நம்பர் சொல்லி கூப்பிடுற? மனுஷன் என்ன பேர் சொல்லுதுன்னு என் கூப்பிடுற? இப்ப எதுக்காக தொடர்ந்து வரேன்? நீ ஏதாவது திருங்க, நான் உன தொடர்ந்து வரேன். விட்ட நான் வளவன் பேசிட்டே போவேன். நான் உன கல்யாணம் பண்ணிட்டா எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்றேன் சரியா? வேலை பார்த்துட்டு வாயில போட்டுக்கிற வெத்தலை பாக்க வச்சு துப்பு மூஞ்சி மேல விழுங்க. சரியான லொல்லு பாத்தியா நீ? என்ன
பதினஞ்சு பிள்ளைங்களை நான் பெத்துக்கல. இது பவானியோட வயிறு இல்ல. ஆமா இதுக்கே இப்படி கத்திரியே, நாளைக்கு கல்யாண பொண்ண அலங்காரம் பண்ணிக்கிட்டு பந்தல்ல எப்படி உட்கார போற? ஆமா ஏன் தினக்கா, முத்துவேலுக்கு தெரியாமயே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண சொல்ற? நாளைக்கே டியூட்டில வேற தேரணுங்கிறிய, கரெக்டா மூத்த நேரத்துக்கு அவனை கூட்டு வந்துருக்க. இரு, கோயில் மண்டபத்துல இருந்தா போன் வந்திருக்கு, நானே எடுக்கிறேன். ஆத்தா, உங்க பேரும் திடீர்னு ஆச்சரியப்பட்டு அசந்து நிக்கணும், அதான் அவருக்கு தெரியாமலே இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணணும்ங்கிற. ஹலோ ஐயரா, சொன்ன தேதியில தான் ஐயரா கல்யாணம், எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்லிடுச்சு என் டாக்டர் பேத்தி, பண்ணிடுங்க. இன்னும் பத்து ரவுண்ட் அடிக்கணும், இப்பவே இப்படி மூச்சு வாங்கணும்னா எப்படா? ஆமா, மூணாவது ரவுண்டுக்கே மூச்சு நின்றோம், அப்புறம் எங்க விடுறது? பத்தாவது ரவுண்டுலாம் படுக்கலதான். டேய், என்ன விட பத்து வயசு சின்னவன்டா, பாடி டாப் கிளாஸ் கண்டிஷன்ல இருக்கணும். பாடிய பாரு, பாடிய பாரு. டேய், நான் பாடுபட்டு உழைக்கிறது நீ அனுபவிக்கிறது தானா? ஆமா, இவ்வளவு மூணு ஏழை தண்ணி காலங்கத்தால கொடுத்துட்டு பத்து மேல உடச்சுனா எங்க இருந்து அனுபவிக்கிறது? என்கிட்ட பேசுறது மட்டும் புத்திசாலித்தனமா பேசு, முத்துவேல விஷயத்துல கோட்டை விட்டு. நீ என்னடா அண்ணா, ரெண்டு ரவுடி பசங்களை மோத விட்டு அடிச்சு சாவானுங்கண்ணா, அவனுக்கு என்னடா அண்ணா கை கோத்துக்கிட்டு சம்பந்தம் பேசிட்டு தெரியவானு போல இருக்கு. குதிரையா மனுஷன, சும்மா ஓட குதிரை. விடக்கூடாது, விடவே கூடாது. அந்த முத்துவேல உடனே க்ளோஸ் பண்ணி பழிய அந்த ஹெரால்டு மேல போட்டு. இனிமே முத்துவேல யார் எங்க பார்த்தாலும் இந்த தாலிய கையில கொடுத்து, இந்த மாதிரி பவானி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு, அவ அறிவை பார்த்து ஊரே ஆச்சரியப்படுது. அவளை கட்டிக்கிட்டா நீ ஆள் ஸ்கூல் நல்லா இருப்ப, அப்படி இப்படி நம்மளை பத்தி பெருமையா இருந்தாலும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்கயா. ஏடா, அப்பதான் என் கல்யாணம் நடக்கும், புரியுதா? நான் காது கத்தத்துல யாருக்காவது காதுல விழுந்ததாயா? விழுந்ததுமா? பாய் தருதுல, பாய் தந்து சொல்லையா? சொல்றேன். சாமி மாடு மாதிரி சரி சரின்னு என்கிட்ட தலையாட்டிட்டு அந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் ஊம மாதிரி உம்மனு நின்னீங்க. மவனங்களை உங்களை உண்டு எல்லாரும் ஆக்கிடுவேன். சோட பாட்டில என் கையில எப்படி சுத்தம்னு தெரியுமில்ல? ஆரோடு கூட பாக்காம கோலம் போட்டு என் காலில் ரத்தம் வருது. என்ன பிடிக்குதாயா? இன்னும் கொஞ்சம் நல்லா நோண்டு, அடியில இருந்து பெட்ரோல் வர ஓட்ட வண்டிக்கு போட்டு எடுத்து அப்படியே போ. ஆளுகளை பாரு, தாவணி போட மாட்டீங்களாக்க? கரெக்டுப்பா முத்துவேலு, காத்த புடிங்கி விட்டா தான் இந்த பொண்ணோட திமிர் அடங்கும். ராமசாமி, உங்க தங்கச்சி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, மிஞ்சி போனா ஒரு மணி நேரம் தான் உயிரோட இருப்பாங்க. சொல்ல வேண்டியவங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. டாக்டர், நான் போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. பவனி, பவனி, அம்மா பவனி. அவருக்கு நானே
யாரு? முத்துவேலுக்கா? ஒண்ணும் ஆகலமா, இங்க பாரு பாரு, பக்கத்துல இருக்காரு. ஆசை வச்சு உங்களுக்காக சாகிறப்போ சாகிறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத பவானி, நீ சீக்கிரம் குணமாயிருவேன் டாக்டர் சொல்லியிருக்க. டாக்டர் என்ன சொன்னாரு? நான் கேட்டுட்டு தாயா இருந்தேன். உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் உயிரை எடுத்துக்கிட்டே இருந்த இல்ல, அதெல்லாம் மனசுல வச்சுக்கம. இப்ப என் உயிர் போறப்போ ஒண்ணு கேப்ப, தேவி ஐயா என் உயிரை காப்பாத்தின வேணிதா சொல்லு, எது வேணும் நான் செய்யற. மறுபடியும் டாக்டரா தான் சந்திக்கிறோம்னு சொன்னீங்கல்ல, அதான் இப்ப டாக்டர் வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, பேஷண்ட் பாத்துட்டு வந்துடுறேன். டாக்டர், நான் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாத்த போறேன், ஆனா இதுல ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கணும். நர்ஸ், இந்த பேஷண்டோட வீட்டுக்காரர் கொஞ்சம் டாக்டர். டாக்டர், பேஷண்டோட வீட்டுக்காரர் வந்திருக்காரு. நீங்க சிரிக்கிற அளவுக்கு குணமாயிட்டீங்கன்னா என் முதல் கேஸ்லயே நான் ஜெயிச்சிட்டேன்னுதான் அர்த்தம். என் அண்ணனையும் என் புருஷனையும் மறுபடியும் பாப்பேன் நான் நினைக்கவே இல்லை. என் உசுரை காப்பாத்துறதே நீங்க தான். ஆயுசு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன்னு ஒரு பொம்பளை சொல்றதுனால நம்புறேன், அதே ஒரு ஆம்பளை சொல்லியிருந்தா நம்ப மாட்டேன்.
உங்களை வச்சுட்டு இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் சொந்த அனுபவத்தை தான் சொல்றேன். பவானி நீங்க நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வரேம்மா. ஹாஸ்பிட்டல்ல வழக்கமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் செத்துட்டாங்கன்னு. ஆனா என் விஷயத்துல ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் பொழைச்சிட்டாங்க, டாக்டர் தான் செத்துட்டாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கியாச்சு, இன்னும் முத்துவேலையும் காணும் திலகாவையும் காணும். எல்லாம் டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்கடா, நீங்க கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணி வைங்க, நான் முத்துவேலை கையோட கூட்டி வந்துடுறேன்னு வந்துருவாங்க. வந்தாச்சு மாப்பிள்ளை, வந்தாச்சு. அடியே ஆள் தட்டு எடுத்து முன்னாடி போங்க. அப்பா மாப்பிள்ளை வாசிங்க, வாங்க ஒரே ஒரே வாங்க வாங்க. திலகா என்னம்மா நீ மட்டும் வந்திருக்கிற, மாப்பிள்ளை வரல? கொஞ்சம் வரீங்களா? கெட்டி மேல வாசிக்காமையே நீங்க காசு வாங்குற முதல் கல்யாணம் இதுதான். இந்தாங்க பணம். என்னது, எதுக்கு இப்படி அபத்தகணம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இனிமே உங்க பேரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதா கல்யாண செலவையாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, ஏன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற? உங்க பேரை இப்ப வேற ஒரு பொண்ணுக்கு புரிஷன் என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்ன எல்லாரும் அப்படியே நின்று இருக்கு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு, சட்டு புட்டுன்னு பொண்ணு மாப்பிள்ள எனக்கு கூட சொல்லாம தாலியே கட்டிட்டியா? இல்ல அத்தா, அது வந்து ஆத்தாணின்னு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கம் அல்ல? பொம்பளைங்களை நெருங்க விடாம உன்னை வளர்த்ததுனால பொம்பளைங்க மனசையே புரிஞ்சுக்கலையே. நான் சொல்றது முழுசா கேட்டு பேசு. டேய், இவளுக்கு ஒரு நல்லது நடக்காம நின்னதுக்கு அப்புறம் வேற என்ன நடந்தா எனக்கு என்னடா? பிறந்ததுல இருந்து உன்னை வளர்த்த என்ன ஏமாத்தின, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆசை வைக்கிறேன் சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தின, ரெண்டு பொம்பளைங்களை ஏமாத்தின, நீ இப்போ எவ்வளவு ஒருத்தவனுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கான்னு சொல்றீங்க? அவளையும் கூடிய சீக்கிரம் ஏமாத்தத்தான்டா போற. உன் மூஞ்சில முடிச்சா கூட பாவம். பாத்தலக்கா வா, போலாம் வா. இனிமே என்னோட பேசி கண்டவெல்லாம் பேசி அவன் மனசு கிடைக்கிறது நான் விட மாட்டேன். நீ வாமா. தாங்கள்லியே அத்தாவும் சொல்லுதான், தாங்கிக்கிட்டேன் இப்போ நான் தள்ளுதான், வீசிக்குட்டு என் மேலே அம்புதான், வாங்கிக்கிட்டேன் வேறென்ன அன்புதான். சாமி மேலே ஆணையாக என்னாச்சு என்னாச்சு சொல்லுவேன் நான், சொல்ல போதும் நம்ப மாட்டே, சொல்லாம உள்ளார நின்றுறேன் நான். தாங்கலியே ஆத்தா உன் சொல்லுதான், தாங்கிக்கிட்டேன் இப்போ நான் தள்ளுதான், தாங்கலியே ஆத்தா உன் சொல்லுதான். ஒத்த மாட்டு வண்டி கட்டி
அத்தாவும் சொல்லுதான், தாங்கிக்கிட்டேன் நீ போனால் தள்ளுதான், வீசி புட்டே எம்மேலே அம்புதான், வாங்கிக்கிட்டேன் வேற என்ன அன்புதான், சாமி மேலே ஆணையாக என்னாச்சு என்னாச்சு சொல்லுவேன் நான், சொன்ன போதும் நம்ப மாட்டே சொல்லாம உள்ளார மெல்லுறேன் நான், தங்களையே ஆத்தா உன் சொல்லுதான், தாங்கிக்கிட்டேன் இப்போ நான் தள்ளுதான், தங்களையே ஆத்தா உன் சொல்லுதான். எல்லாமே விதிப்படி நடக்குதடா, தங்கள்லியே ஆத்தாவும் சொல்லுதான், தாங்கிக்கிட்டேன் இப்போ நான் கல்லுதான், வீசி புட்டே என் மேலே அம்புதான், வாங்கிக்கிட்டேன் வேற என்ன அன்புதான், சாமி மேலே ஆணையாக என்னாச்சு என்னாச்சு சொல்லுவேன் நான், சொன்ன போதும் நம்ப மாட்டே சொல்லாம உள்ளார மேலேறேன் நான், தாங்கலியே அத்தாவும் சொல்லுதான், தாங்கிக்கிட்டேன் இப்போ நான் தள்ளுதான், வீசி புட்டே என் மேலே அம்புதான், வாங்கிக்கிட்டேன் வேற என்ன அன்புதான். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, நல்ல நேரத்துல வந்த. என்னாச்சு? இந்த தில்லிநாதனுடைய மர கான்ட்ராக்ட்ல 10 வருஷமா அடிமாட்டு சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியா போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்காக எங்களை எல்லாம் வேலையை விட்டு நீக்கிட்டாரு இந்த தில்லிநாதன். முத்துவேல், 3 மாசமா பசியிலையும் பட்டியலையும் குழந்தை குட்டியில தவிச்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்காக பாடுபடுற இந்த நல்ல யூனியன் தலைவரை விட்டுட்டு எவனோ ஒரு கருங்காலி தலைவனோட ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கான் தில்லிநாதன். ஒப்பந்தத்துல மாத்திரம் அந்த தலைவன் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான்னா தில்லிநாதன் எங்களை எல்லாம் விட்டுட்டு யாரை வேணாலும் வேலைக்கு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நாங்களும் எங்க குழந்தை குட்டிகளுமா சாக வேண்டியதுதான்ப்பா. கையெழுத்து போட கத்துக்கிட்டதே கருங்காலிகளானதுக்கு அப்புறம் தானே, எத்தனை ஏழை தொழிலாளிங்க வீட்டில் அடிச்சிருந்தா இப்படி ஏஜ் ரூம்ல உட்காந்து தண்ணி அடிக்க முன்னாடி இருப்பாருங்க. அடே அடே, குடி குடி கெடுக்கும் சாராய பாட்டில் எழுதியிருக்காங்க. வாஸ்தவம் தான், நீ குடிச்சிட்டு உன்னோட குடி வேணும்னா கெடுத்துக்கலாம், ஆனா அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒத்துக்கிறேன்ப்பா, குரல் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால சத்தம் போட்டு பேசினா முத்துவேல் பயந்துக்குவான்னு நினைக்காது, நமக்கு இதை விட அதிகமா சத்தம் போட தெரியும். போரட்டுமா? மரியாதை அக்ரிமெண்ட்டை மாத்தி போடு. 6 மாசம் போனஸ் கொடுத்தானு, இப்ப கொடுத்துட்டு விட 2 மடங்கு சம்பளம் அதிகமா கொடுத்தானு. குடிக்காமைய கையெழுத்து போடுறதுக்கு ஒரு நல்ல தொழிலாளி எங்கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி வசதி? எனக்கு அடிதடி நான் பிடிக்காது. போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன செய்யறேன்னு பாரு. வெளியாது சொதா சொதா நாய் நாரி போகு, நரியும் கூட திங்கார்.
முத்துவேலு, இது என்ன தெரியுமா? பாண்டியா, முத்துவேலு சொல்றபடியே செய்ப்பா. தண்ணி காய வைக்கட்டுமா? சாயந்தரத்துல இருக்க தண்ணி காய வைக்கிறேன். அது ஒண்ணுமில்ல, நம்ம பக்கத்து வீட்டு சுலோச்சனா சுலோச்சனோட புருஷன் சொன்னாரா, தினம் சாயந்தரம் ஆனா சுட சுட தண்ணி ஊத்தி குளிச்சா ஆம்பளைங்களுக்கு மூடு வருமா, அதனால நீயும். அவங்க எல்லாம் கல்யாண பந்தல்ல பொண்டாட்டியோட கழுத்துல தாலி கட்டினவங்கம்மா. நான் ஆஸ்பத்திரியில் தானே கட்டினேன், அதனால அவங்க மாதிரி எல்லாம் நடந்தக்கூடிய மனசனக்கு இல்லை. மன்னிச்சுக்க. என்னம்மா? ஒண்ணு என்ன, ரெண்டாம் நாட்டத்து சினிமா போறமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். உடனே அது பாட்டு டிக்கெட் வாங்க போயிடுச்சு. முதல் நாட்டு சினிமாவிய டிக்கெட் வாங்காம நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கூட போறது அண்ணன் கிட்டே, நீ நடிக்கிற பாரு. இதை விட படத்துல என்னம்மா நடிக்க போறாங்க? நீ எழுதிக்கிட்டே இருக்கும் போது நான் வேற யாரையும் சிரிக்க விட மாட்டேன். என்னடா அப்படி ஒரு சிரிப்பு கும்மாளா? என் தங்கச்சி வீட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு கிண்டலா. கிண்டலாடா? இப்ப சொல்ற கேளுங்க, இந்த வீதியில எந்த ஆம்பளையும் வீட்டுக்குள்ள படுக்க கூடாது. எந்த பொம்பளையும் சாயந்தரம் தண்ணி காய போடக்கூடாது. சொல்லு ஆம்பளை. சொல்லுடா சொல்லு. போடா எல்லா ஆம்பளைங்களும் தலகாணி பாய வெளியே கொண்டாந்து படுங்கடா. படுங்க படுங்கடா படுங்கடா. கடையில் என்ன இருக்கு? டீ கடையில் என்ன இருக்கும்? டீ தான் இருக்கும். என்னுடைய தகுதிக்கு டீ சாப்பிடலாமா ஐயா? பாதகிர் இருக்கா? அதெல்லாம் இல்ல. சரி அட்லீஸ்ட் போனிட்டாவது கூட குடிச்சா. என்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு உனக்கு போன் விட்டவா கேக்குது? ஒரே அடியில் உனக்கு போன். மானசன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அடச்சே, இவனா மானசன். மானம் கேட்ட நாய் சார். இவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை நினைச்சு நான் ஓடா தேஞ்சிட்டேன் சார். ஒரு அழகான பொண்ணு நான் கட்டிக்கிறது உனக்கு என்னையா பொறாம? கட்டினா இவன் தங்கச்சி தான் நான் கட்டிக்குவேன், இல்லன்னா இவனை வெட்டி புட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா, இவன் தங்கச்சிய நேர பாத்துருக்கியா? இதயத்திலேயே வச்சிருக்கேன். அப்படியா? நீ என்னப்பா சொல்ற? நான் கட்டி கொடுத்துருவோமா? ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. அப்படி போடுவோம் நாய. இது காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கா, அன்னைக்கு ஜமீன் மூஞ்சி விட உங்க மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னேன்டா. ஐயா, நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரியவங்க, எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, மானசனுடைய தங்கச்சிக்கு உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்து. இப்ப தாங்க நீங்க பெரிய 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 மனசாயிட்டீங்க. கல்யாண வேலையில கவனிக்கணும், கொஞ்சம் கைய விடுறீங்களா? அந்த எஸ்பிஏ பாக்குற வேலை இனிமே நடக்காது. வா, ரெண்டு பேரும் கவனிக்கலாம். யாரு என்ன? நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து பாசி மேல காசு மேலங்கிற யார் நீ? யாரு? நீயா? பவானி. பவானி தெரியல? இப்ப எங்களுக்கு பவானி எல்லாம் வேண்டாம். எங்க வந்த? டாக்டர் அம்மாவை பாக்கணும். ஒன்னும் பாக்க முடியாது. அவ ராத்திரி புற ஒரு பிரசவ கேஸ் பாத்துட்டு காலையில 6 மணிக்கு தான் வந்தா. இப்ப போயிட்டு அப்புறமா போன் பண்ணிட்டு வா. உட்ட கழுதாசிய போட்டு வர சொல்லுவில இருக்க. உன்ன என்ன கேக்குறது? நானே போய் பாத்துக்கலாம். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து விட்ட செகுலாம் எகிரிங்கிற இவளை எல்லாம் பாக்கிறதுக்கு நீ எதுக்கு வர்ற? சொன்னா கேட்க மாட்டேன். கொஞ்ச நேரமாவது நீ தூங்க வேண்டாமா? அவளை அப்புறம் பாத்துக்கலாம். நீ போ.
அவங்க யார் தெரியுமா? யாரா இருந்தா என்ன? அவங்கதான் உங்க பேரனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. வணக்கம் டாக்டர்மா, இன்னைக்கு என் பிறந்த நாள். அதான் உங்களை பாத்துட்டு போலாரு வந்தேன். வாங்கிக்கங்க. இதெல்லாம் எதுக்குங்க? இல்ல, சாக கடந்தவளை மறுபடியும் பொழைக்க வச்சது நீங்கதான். நான் ஆசைப்பட்டவரோட வாழ வச்சதும் நீங்கதான். அதான் வாங்கிக்கங்க. அட, சும்மா வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர்மா, எவ்வளவு அடக்க வடக்கமா இருக்கீங்க. ஏன் இந்த பாலியல் கேள்வி வேலைக்கு வச்சுக்கீங்க? இவங்க என்னோட பாட்டி. ஒரு வேட்டி இருந்தா கட்டி விடுங்க. தர்த்தா போடி பொத்திக்கிட்டு. டாக்டர்மா பாட்டி ஆச்சான்னு பேசாம போறேன். என்ன பண்ணுவ? பழத்தட்டுக்கு பதில சோழ பாட்டிலோட வந்திருப்பேன். நடைய பத்தியா குதிரையாட்டம்? எப்படி உங்க பேரனோட செலெக்ஷன்? அவன் என்ன செய்வான் பாவம் குழந்தை பையன்? நமக்கிட்டே இவன் எந்த குழுக்கு குளுக்கிறாளே, அவங்கிட்ட என்ன பண்ணினாலோ தோசை கலந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு படக்கு படக்குன்னு முழிச்சிருப்பா, சிரிஞ்சிருப்பா, சிலுக்கு சிலுக்கு நடந்திருப்பா, பயம் அல்லாந்து கவுந்துட்டான். என்ன இருந்தாலும் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் அவனுக்கு கொடுத்து வைக்கல, என்ன பண்றது? பீட்ரூட், கேரட், வெள்ளரிக்காய், ஒண்ணுமில்லாத அன்னக்காவடிங்களுக்கு தான் என் உடம்பு முக்கியம் இல்ல. வியாதியிலே படுத்துக்கலாம், இப்போ நல்லா சாகலாம். ஆனா என்ன மாதிரி பணம் காசு இருக்கிறவன் தான் உடம்ப பாதுகாத்து வைக்கணும். ஆமாங்க. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? தெரியாதுங்க. வாந்தி எடுக்கிறீங்களா? அப்பா அப்பா, இதே மாதிரி ஆரோக்கியமா இருந்து 100 வருஷம் கோடி கோடிய பணம் சம்பாதிக்கணும். சம்பாதிங்க. இந்த உலகமே கைக்குள்ள வந்துருமுங்க, கைக்குள்ள வந்துரு. என்ன அப்புறம்? வணக்கங்க. உங்க யூனியன் எலெக்ஷன் முடிஞ்சதா? முடிஞ்சிருங்க முதலாளி. வழக்கம் போல நீ தானே யூனியன் லீடர். இந்த வருஷம் அது நடக்கலைங்க முதலாளி. நான் உங்க ஆளு, உங்க கூட சேர்ந்து கருங்காலி வேலை பார்த்து தொழிலாளிகளோட குழப்பையே கெடுக்கிறான்னு சொல்லி நம்ம கம்போஸ்டர் சுப்பிரமணி இல்லைங்க, அவன் முத்துவேலு தலைவனா கொண்டாந்து நிறுத்தி ஜெயிக்கவும் வச்சுட்டான் முதலாளி. அந்த ரவுடியை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தொழிலாளிங்க பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு மே 1, அந்த மே தினத்தை முத்துவேல் தலைமையில பெரிய சைக்கிள் ஊர்வலமா கொண்டாடுறதுன்னு யூனியன் கமிட்டியில தீர்மானம் போட்டிருக்காங்க. நல்ல பண்ணி. இப்ப என்ன பண்றது? மே தின ஊர்வலத்தை முத்துவேல் சபை ஊர்வலமாக்கிட்டா? எப்படி? ஏகாம்பரத்தை நம்ம ஆளுகளை சேர்த்து அனுப்பிச்சு மே தின கூட்டத்துல கலாட்டம் பண்ண சொல்ல வேண்டியது. தொழிலாளர் கடைகள் நடந்த கைகலப்புல முத்துவேல் செத்துட்டான்னு நம்மளே பேப்பர்ல நியூஸ் கொடுத்துட வேண்டியது. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தலைவர் முத்துவேல், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை. உங்க வீட்டுக்கார் குணமாயிட்டாரு. உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும் போதே அது பொழைச்சுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் டாக்டர்மா. அப்புறம் ஏன் வருத்தமா இருக்கீங்க? நீங்க நாளைக்கே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன? நான் என் புருஷன் டிரைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் டாக்டர்மா. விவாகரத்தா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு படிச்சவங்க நீங்க ஒருத்தர் தான். அதான் டிரைவர்ஸ் பண்றது எப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கலாம்னு. ஏன், உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு பிடிக்கலையா? சாமி சத்தியமா சொல்றேங்க, அந்த ஆள் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமே பிறந்தாதான் உண்டு.
நான் அந்த அதுக்கு போறது மனவே இல்ல. அப்புறம் எப்படி உங்க கல்யாணம் நடந்துச்சு? என் கல்யாணம் என்ன 4 லட்சத்திர 10 முறப்படியா நடந்துச்சு? என் அண்ணன் சொல்லிடுச்சேங்கிறதுக்காக நான் அந்த பின்னாடி சுத்தினே தவிர அதை என்ன முந்து கூட பாக்கலீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அதை தொட வந்தவங்க முன்னாடி நான் போய் விழுந்தேன். கிட்டத்தட்ட சாகர அளவுக்கு ஆயிட்டேன் பாருங்க. அப்ப நானும் என் அண்ணன் அதை கால கையில விழுந்ததுனாலதான் அது என் கழுத்துல தாலிய கட்டுச்சு. அந்த மனுஷன் பாவம் மனசுல யாரையும் நினைச்சு முறைகிட்டு இருக்கு. அவங்களையும் மறக்க முடியாம என்னையும் தொட முடியாம ரெண்டு கெட்ட நிலைமையில துடிச்சிட்டு இருக்கு. நான் அதுகிட்ட வேலை கிட்டேன்னு வைங்க, அதை ஆசைப்பட்ட பொண்ணைய கட்டிக்கிட்டு சிரிப்பு சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்காக தான். அப்புறம் உங்க கதை? அதுக்கப்புறம் அது எனக்கு புருஷனா இல்லாம போயிட்டாலும் என்ன எனக்கு மத்திரனா இருக்குமில்ல, அது போதும் எனக்கு. ஐசுக்கும் அதை நினைச்சு பொழிச்சுக்கிட்டு போயிடுவேன். உங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சிருக்காரு, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ற விதத்துல சொல்லி உங்க கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் பண்றேன். நெசபாவா டாக்டரம்மா? சத்தியம்மா, நீங்க போயிட்டு வாங்க. வரீங்க? நம்ம ரெண்டு பேரும் உங்க பேரனை பத்தி ரொம்ப தப்பா இட போட்டுட்டோம்ல. ஒரு பொம்பளை கிட்ட சிக்கிக்கிட்டாலே ஆம்பளையால தாக்கு பிடிக்க முடியாது. என் பேர நம்ம மூணு பொம்பளைங்க மத்தியில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். திலகா, என்ன தொடர்றதுக்கும் என் பேரை சொல்லி கூப்பிடறதுக்கும் உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? நான் ஒரு டாக்டர், நீங்க ஒரு நோயாளி. தட்ஸ் ஆல். நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு சம்பந்தமே இல்லாத இன்னொருத்திய கையை தொட்டு பேசுறதுக்கு நீங்க யாரு? நான் யாரா? எனக்கு உனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். இருக்குன்னா அதை விட வெக்க கீடு வேற எதுவுமே கிடையாது. பணக்காசுக்காக அப்பாவி ஜனங்களை அடிச்சு கொள்ற ரவுடி, எதையுமே எதிர்பார்க்காம அவங்க உயிரை காப்பாத்துற டாக்டர் நான், நமக்குள்ள எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? நான் ரவுடி ஆனத நீ டாக்டர் ஆனதுக்கான திலகா? அப்பத்தானே நான் ஆயிரம் ஆயிரமா சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் போடலாம். நீங்க ஆசைப்பட்டது என்னோட படிப்பு மேல இல்ல, நான் சம்பாதிச்சு கொடுக்கற பணத்து மேலதான் எனக்கு நல்லா தெரியும். எதை வேணும்னாலும் பொய்யின் சொல்லு, ஆனா நான் உமான வச்சுக்க அன்ப பொய்யின் சொல்லாது. என்னால தாங்கிக்க முடியாது. அன்பா? அன்புங்கிற வார்த்தை நீங்க உச்சரிக்கவே கூடாது. உங்களுக்காக ஒருத்தி தன்னோட உயிரையும் பணைய வச்சு தாலியும் கட்டிக்கிட்டானா? அந்த அப்பாவை ஏழு பொண்ண எப்படி எல்லாம் இப்படி அன்பு கன்பு பேசி ஏமாத்திருப்பீங்க? உங்க அப்பத்தான் சொன்னதுதான் சரி, தாவணி கண்டாலே தடிக்கு விழற பரம்பரையாச்சே நீங்க. நான் இல்லாதப்ப ஒருத்தி, அவளை இல்லாட்டி இன்னொருத்தி, இப்படி பொம்பளை மாதிரி பிடிச்ச அலையிற மிருகத்தை அந்த படிப்பில்லாத முட்டாள் பொண்ணுதான் புருஷனா ஏத்துக்க முடியும். படிச்சுன்னா உங்களை மனுஷனா கூட மதிக்க முடியாது. மிஸ்டர் முத்துவே, என்ன பேர் சொல்லி கூப்பிடுறா? உங்களை மாதிரி ஒரு ஒன்றையான டிக்கெட்ட மனசுல நினைச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தொட்டு தாலி கட்ட அந்த மகராசியை தொடாம தாவணி கண்டா தடிக்கட்டு விழுந்துருவாங்க. நான் மனசு வச்சிருந்தா நீங்க தனியா இருந்து அழுதுட்டு இருந்தீங்க பாருங்க, அப்பயும் உங்க தாவணி காத்துல எகிரி இருக்கும். அப்புறம் டாக்டர் படிச்சிருந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க முடியாது. கர்ப்பிணி பொண்ணாயி பிரசவ வாசத்துல போய் குழந்தைய பத்திக்கிட்டு குழந்தையோட அப்பன் எங்க அப்பன் எங்க என்னைக்கு இருந்தாலும் இப்படி ஒரு கேவலமான பேச்சு உங்க வாயில இருந்து வரும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீங்க இதுவரைக்கும் பண்ணி இருக்கிற செலவெல்லாம் திருப்பி உங்க மூஞ்சிலேயே எரியணுங்கிறதுக்காக பணத்தை கூடவே வச்சிருக்கேன். எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. இனிமே என்ன நினைக்காதீங்க, இதோட உங்களுக்கும் எனக்கு இருக்கிற கணக்கு தீர்ந்து போச்சு. கணக்கல்ல, இந்த கவர்னர் கையெழுத்து போட்ட கவர்மெண்ட் நோட்ல தீராது கணக்கு. அதுல எல்லாம் கணக்கு தீராது. எங்க செலவில் நீங்க படிச்சு டாக்டர் போட்டு வாங்கினீங்க பாருங்க, அந்த பேப்பரை கிழிச்சு வீசிட்டு நம்ம ஊர் சந்தையில போய் சிட்டுக்குருவி லேகி வீடு. Oh!
இன்னைக்கு தான் இந்த வீட்டுல உன் போட்டோவே மாட்டுறான். என்னடா இத்தனை நாள இந்த கழு நம்மள கண்டுக்காம விட்டாளேன்னு கோச்சுக்காத. இன்னைக்கு நான் உன கும்பிடுறேன்னா அதுவும் எனக்காக இல்ல, என் புருஷனுக்காக தான். கல்ல கழுத்துல கட்டி கடல்ல தூக்கி போட்ட மாதிரி அந்த நல்ல மனுஷன் எனக்கு கட்டி வச்சிட்ட நீ. அதே நினைச்சு நினைச்சு அந்த ஆள் அழிஞ்சு போகாம நீ தயாத காப்பாத்தணும். அதுக்கு நீ என்ன காணி கேட்டாலும் நான் தர்றேன். பேர் என்ன உனக்கு தெரியுமா? ஐயா இன்னைக்கு தான் முதல் தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்ட. அதான் கேட்ட எல்லாரும் தனிக்கிட்டு சொல்லிட்டாரு.
சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை. போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறானுங்களே, பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா? சீக்கிரமா தாரியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும். தங்கச்சி, அத பத்தியா மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு, வாமா. உங்க அழகு மணி வந்திருக்கு பாக்குறீங்களா? பாருங்க. நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ணை போட்டாங்க. இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானத்த உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே, எப்படியா நம்புறது? டேய், வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க புடிங்க வெளியே எடுத்துட்டான். ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேன்னா? டேய், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல. போட்டவா நான் பார்த்ததே இல்லையே. நோ, போய் சொல்றாங்க. இப்ப நீங்கதான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு இந்த கருமத்தை நான் புடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. பாய்க்குறீங்க? பாய்க்கு சாப்பிடல. பாயாசமா? அதுக்கு நான் பாலியால் குடிச்சிட்டு போயிருப்பா. நோ, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் தாலி கட்டுறீங்க. அப்ப என் தங்கச்சியோட கதையே? யோ, என்ன விளாடுறியா? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். முதல்ல தாலி கட்டியா? ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதையுமே இல்லையா? நீங்கள் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சியை பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டு இல்ல அன்னைக்கே யோசிச்சிருக்கணும். யா ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல நான் ஆப்பி போடுவேன். இந்த ரொல்லாம் கிட்ட வச்சுக்காத. ஐயோ, ஓடறாரு. அழாதீங்க, எங்க பொண்ண கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாம. தாய் மாமனா? நீ பேய் மாம. ஏப்பா, உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்ப பிறந்து இல்லையாப்பா. மாப்பிள்ள, ஏய், இந்த மாப்பிள்ள கேப்பிளான சொந்தம் கொண்டா என்ன பிச்சு போடுவோம் படுவான். என் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா? கண்ணு குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்பவும் நான் ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும். கண்ணே தெரியல, அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? ரெண்டு கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி, டேய், இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வளரணுமா? ஏய், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான் குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி விடுங்கறான், பல்லு கருப்பா போகட்டும். டேய், என்ன ஏமாத்தி இந்த காட்டேரிய என் தலையில கட்டி வச்சுட்டேன். போனா போகுது, அந்த 5000 ரூபாய் பணத்தையாவது திருப்பி கொடுறான். அதை வச்சுதானே இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடத்துறேன். எது இப்ப நடத்துனதுக்கு பேரு கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு கட்டுறியா? படுவா உன அடிச்சா. ஐயோ, மாமாங்கிறாளே, நெஞ்சு வரி தாக்கல. தங்கச்சி கவலைப்படாத, உன் குரல கேட்ட உடனே மாப்பிள்ள இப்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும். நீங்க பிறந்தே தப்பு, உங்களுக்கு பேட்டையில பத்தாமணிங்க வந்தாலும் தூக்கி போட்டு பந்தாடுற இந்த பவானிக்கு உங்க பாட்டி எல்லாம் பஞ்சு பொம்மை மாதிரி. அதை விடுங்க, நேத்து என் ரத்தத்தை எடுத்து சோதனை பண்ணீங்களே, என்ன ஆச்சு? முதல்ல என் பாட்டியை இறக்கி விடுங்க, அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. நீங்கதான்
மூணு நாளா கோடிக்கணக்கான வியாபாரத்தை விட்டுட்டு என் பின்னாடி சுத்தறன்னா உனக்கு ஏதாவது முக்கியமான பிரச்சனை இருக்கு சொல்லுதில்ல? என்னது? எனக்கு ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை முத்துவேலு. பிரச்சனை என்னன்னு கேட்டா பேரை சொல்ற? அவன் பேர் தான் எனக்கு ஒரு பிரச்சனையா போச்சு. உங்க தொகுதி பூரா எப்பவுமே தில்லைநாதன் தில்லைநாதன் என் பேர் தான் கேட்டுட்டு இருக்கோம். முத்துவேலு முத்துவேல்னு ஒரு சின்ன முனகல் ஆரம்பிச்சிருக்கு. அத முளையிலே கிள்ளி எறியணும். இதுவரைக்கும் வெட்டி எறியற பிரச்சனைக்கு தான் என்கிட்ட வருவேன், ஆனா முத தடவையா கிள்ளி எறியற பிரச்சனைக்கே வந்திருக்க. என்ன விஷயம், வயசாயிடுச்சா? என் உடம்புக்கு என்னைக்கு வயசாகாதுங்க. ஏக்க வந்தது உங்க கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணை பத்தி தான். என்ன சொல்ற? என் தம்பிக்கு உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என்ன தில்லைநாதன் புதுசா சம்பந்தம் பேசுற? அந்த முத்துவேலு கூட நீங்க எந்த சம்பந்தம் வச்சுக்க கூடாது, அதுக்காக தான். இத்தனை நாள் பாகனவனை விட்டுட்டு புதுசா வந்திருக்கிற இன்னொருத்தரோட சேர்ந்துருவேன்னு நினைக்கிறியா? இல்ல சார், நம்ம ரெண்டு பேரும் ஓந்தீங்க சார், அச்சோந்தீங்க சார். இந்த நேரத்துல நிறம் மாறுவோம் சைடு மாறுவோம் யாரால சொல்ல முடியாது. ஆகக்கூடாது, அதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு. ஒரு இன்சூரன்ஸ் மாட்டேடு சொன்னா என்ன சார்? அந்த பழைய பணங்களை எல்லாம் ஏன் சார் கிளறணும்? ஏன் சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்? ஏன் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். யாரும் சார் நிச்சயதார்த்துக்கு ஏற்பாடு பண்ண. மக்களோட கஷ்டத்தை கேட்டு உடனே நிவர்த்தி பண்றது நீங்க ஒருத்தர் தான். சைக்கிள் ஒருவரை ஏற்பாடு பண்ண சொன்னா நீ தானே ஓடி பிடிச்ச விளையாடுறீங்க சொல்றீங்க? ஆமா முத்துவேலு, உங்களை தலைவன் சொன்னதுனால எங்க தலையில கள்ளத்துக்கு போட்டான். என் பொண்ணை கெடுத்துட்டான் அந்த படுபாவிப்பைய. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, கிளம்பு. ஒரு காடு வந்தா ஷோ. மீன் வந்துட்டா? மீன் வரலீங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க நீங்க வந்தீங்கன்னா ஷோரா கல்யாணம். கல்யாணமா? ஐயோ, கற்பழிக்கிறத விட கல்யாணம் தாங்க சுலபம். இப்போ யோசிச்சு பாருங்க, கற்பழிக்கிறனா உடவையெல்லாம் முடிச்சு இழுத்து, யாக்கிட்ட கிழிச்சு, கையக்கால அமைக்கி, கட்டல் மேலையெல்லாம் தூக்கி போட்டு
என்னது பெரிய நொச்சா பிடிச்ச வேலையில அதை விட அப்படி மஞ்சள் கலர்ல ஒரு கயிற்றை எடுத்து அப்படி மூணு முடிச்சு போட்டா எவ்வளவு சுலபம்? அதை விட சுலபமான வேலை எனக்கு என்னன்னா, அச்சா அச்சாப்பா இப்படி வாங்க மிஸ்டர் பாண்டியன், இந்த ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. யோ, நான் யார் தெரியும்ல? இல்ல, என்ன அதனோட தம்பி. அண்ணன் ஊர்ல இல்லாதப்ப நீ அந்த பயல கூட சேர்ந்துகிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச அவன உன் கல்யாணத்துல உன் மொண்டாட்டிக்கு நீ கேட்டா தாலி இருக்காத ஜாக்கிரத. உன்ன மாதிரி அயோக்கிய பசங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் எந்த பயமும் இல்லாம எதுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. முத்துவேலு எங்கிட்ட விவரம் எல்லாம் சொல்லிடுச்சு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை முறையோட செஞ்சு வச்சிருக்கிறேன். மரியாதையா கையெழுத்து போடு. ஏய், கையெழுத்து போடலன்னா வாங்கி இருக்கிற மாலையை மலர் வளையமா வச்சிரு. போடு. அப்பா, ஐயா வரணு. இல்லையா, பவானியோட புருஷன் குப்தா நிக்க வேண்டிதானே? எங்க டிங்கி டிங்கி ஆட்டிக்கிட்ட போற? கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ளை மரியாதை கொடுத்தோம். இனிமே தாறு மரம் நடந்துகிட்டு மவனே டாரி டார கீச்சிடுவோம். ஊர்ல இருந்து உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா ஊர் போற ஹர்த்தால். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் மந்திரிகளுக்கு தந்தி அடிச்சு உன் பேரை நார் அடிச்சிருவோம்ப்பா. அப்புறம் உனக்கு இஸ்டீல் பாண்டியன் இவ்வளவு நேரத்துக்கு பேர் இருக்காரு. உள்ள தள்ளி 304-205 நம்பர் கொடுத்துருவாங்க. அலுமணி தரத்துல களிய கல்லு மாதிரி உருண்டை புடிச்சு போட்டாங்கன்னா உட்காந்துட்டு பொறுப்ப பொண்டாடி கூட்டிட்டு போ. இனிமேலாவது கண்ட இடத்துல சாப்பிட்டு இருக்காம வீட்டுல அளவோட பெத்து வளமோட வாழ வாழ்றாங்க. அண்ணன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நிறைய அயோக்கியனுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் திருத்தி இருக்கானுங்க. தைரியமா போ, நல்லது கட்டத்துக்கு நாங்க இருக்கிறோம். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மந்திரி வீட்டு மருமகன் நான் அவனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்தா நீ யாரோ கந்திரி வீட்டு கை சடையை கட்டிட்டு வந்து நிக்கிறியடா. ரெக்கமால அவனுக்கு, ரெக்கமால அவனுக்கு. இன்னைக்கு மந்திரி நம்ம வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வராரு. அவர் முன்னாடி எப்படி அந்த மூஞ்சி காட்டி நிக்கிறது? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா முத்துவேலு என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பான். இப்படி நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு அவமானத்தை தேடி தரதுக்கு பதிலா நீ செத்தே இருக்கலாம். நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த கழுதியை தீர்த்து கட்டியிருப்பேன். அதுக்கு வழி எல்லாம் பண்ணிட்டு அந்த முத்துவேலு. இந்த கழுதிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நீ நானும் தான் பொறுப்பு. ஊரை கூட்டி மிரட்டினா பந்து நடத்துவேன். மினிஸ்டர் வீட்டுல கிளம்பிட்டாரான்? போன வந்துருக்கு.
வர்ற எலெக்ஷன்ல முத்துவேலுக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்காரு மந்திரி. அப்புறம் அந்த பாராட்டு கொடுத்து உன கண்டிப்பா வர சொன்னாரு. அப்படி வரலன்னா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரணும்னு சொல்ல சொன்னாரு. திலகா, என்ன குட்டையோ நெட்டையோ, அவன் பொண்டாட்டி முழுகாம இருக்கல்ல? யார் பொண்டாட்டி? அவன் தான் ஒருத்தர் இருக்கானே பேரேன்னு சொல்லிக்கிட்டு, அவன் பொண்டாட்டி தான். போகாம கூட இருந்துருவேன், என்னதான் உன் பேரை மேல கோபம் இருந்தாலும் நான் வயசுல இருக்கும்போது என்ன வந்து பாத்தியா அப்படின்னு அந்த பிறக்க போற குழந்தை என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது பாரு. அதனாலதான் கொஞ்சம் பலகாரம் பண்ணி வச்சிருக்கேன், அத கொடுத்துட்டு அப்படியே பாத்துட்டு. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் போக மாட்டேன். செஞ்சு வச்ச முறுக்கி அந்தஸ்தி வந்து நம்ம ரெண்டு பேரும் திருட்டு போவோம், என்ன கெட்டா போவோம்? உங்க பேருந்து பாக்குறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? தாராளமா போயிட்டு வாங்க. போயிட்டு உடனே வந்துருவேன். உனக்கு நான் கேப்பேன், அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்லு. சத்தியமா? ஒண்ணும் இல்ல, நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா நம்ம டாக்டர் அம்மா திலகவாதி இல்ல, அவங்க பேர் வைக்கலாம்யா. ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அந்த அம்மா உனக்கு பிடிக்காதா? ரொம்ப நல்லவங்கயா. ஆமாயா, நீ எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவங்கிட்ட தாலியே நின்னு பழகிட்டு இருந்தியா? அது ஒரு நாள் அவங்க கிட்ட சொல்லி அழுதுட்டேயா. பவானி பவானி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் புருஷன் உன்னோட சேர்க்கறது என்னோட பொறுப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன மாய மந்திரம் பண்ணாங்களோ இல்ல எந்த சாமி கிட்ட எனக்காக வேண்டிக்கிட்டாங்களோ தெரியல, அதுக்கப்புறம் தான் நீ என்கிட்ட பிரியமா இருக்க ஆரம்பிச்சிட்ட. கிழவி, நீ எப்ப வந்த? நீ உங்க பொண்ணுக்கு எங்க திலகவதி பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, அப்பவே வந்துட்டேன். இந்த கழிவு உனக்கு தெரியாதுல்ல, இதான் டாக்டர்மாவோட பாட்டி. டாக்டர்மா மரியாதை கொடுக்கணும்ல. வணக்கம். உன்ன மாதிரியே பயங்கர லொல்லு பாட்டிய. லொல்லு எனக்கு மட்டும் இல்லம்மா, எங்க பரம்பரைக்கே லொல்லு ஜாஸ்தி. இல்லைன்னா கொள்ளு பேரனுக்கு ஆசையா பலகாரம் பண்ணிக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி சொந்த அப்பற பெத்த பாட்டி நான் வந்து நிக்கிறேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருட்டு மொழி முடிச்சுட்டு நிப்பானா என் பேரன். இப்போ லொல்லு எனக்கா உன் புருஷனுக்கான்னு கேளு. என்னய்யா? கிழவி பேரன் கொள்ளு பேரன் என்னென்னமோ வளருது. என்ன வளருதுக்கு? அன்னை குறித்தி தலையை தூக்கி வச்சுட்டு என்ன தலைமுடிக்கிட்டு வெளியே போட நாயன்னு சொல்லி துரத்த வேண்டியது. இன்னைக்கு குறித்தி முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சோன்ன பையில பலகாரம் எவனுக்கு வேணும் பலகாரம்? நிமிஷத்து நிமிஷம் பேச்சு மாத்தி பேசிட்டு என்ன எப்படி இதோட பேரன் சொல்றது? பயமா இருக்கு எனக்கு பேரன் சொல்றதுக்கு. அப்படி எல்லாம் நீ என்ன தப்பா நினைக்காதப்பா, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம திலகவதி கழுத்துல நீ தாலி கட்டலையேங்கிற கோபத்துலதான்ப்பா நான் அப்படி எல்லாம் பேசிட்டு. என்னய்யா? டாக்டர் அம்மா கழுத்துல நீ தாலி கட்டுறதா இருந்ததா? ஆமாமா, முத்துவேல் உயிர் ஆசை வச்சிருந்ததே உனக்கு உயிரை கொடுத்தாளே அந்த திலகா மேலதான். போன் கல்யாணம் நடந்ததே அவ கல்யாணம் நின்னதுனாலதான். அது மட்டும் இல்ல பவானி, முத்துவேல அவளை வெறுத்தாதான் உன் கூட சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காக. பாவம் அந்த பொண்ணு, இவன் அவளை வெறுக்கிற மாதிரி நாடகமே ஆடியிருக்கா. சரி சரி, ஒருத்தைய நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா இன்னொருத்த நினைச்சு சிரிக்க முடியாது. பவானி இதை பாரு, உனக்காக இனிப்பா அதிர்ஷ்டம் பண்ணி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடுமா? என் கிழவி, இது உனக்கே நியாயமா? சொந்த பந்தம் யார் என்னன்னு கிட்ட சொல்லாம உங்க கசப்பை எல்லாம் மூடி மறைச்சிட்டு எனக்கு மாத்திரம் இனிப்பு கொடுக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த டாக்டர் அம்மா, ஐயோ, அந்த அம்மா வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுதான் எனக்கு ஒரு குழந்தை தான். அப்படி ஒரு குழந்தை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அம்மா,
நீங்க சின்ன பிள்ளைங்க, ஆளாளுக்கு மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு என் வம்சத்தை அழிச்சிடாதீங்க. இத பாரு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்களாவது சந்தோஷமா இருக்கல என்ன? அப்புறம் நான் உசுரோட இருக்கவே மாட்டேன். யார் சொன்னாங்க சந்தோஷமா இருக்கோம்? நாங்க சந்தோஷமா இருக்கோம். என்ன சொல்லுவ? கொள்ளு பேராண்டி, கொள்ளு பேராண்டி, லொள்ளு பாட்டு கிட்ட உதவாங்க பாராண்டி. தூசி கண்ணில் விழுந்துருச்சு, தொடச்சிட்டு இருக்க. எனக்கு தெரியும் உன் மனசே விழுந்துருச்சு. சரி நீமா, நாளைக்கு மிளகா வச்சு சாப்பிடாம இருந்தா எப்படி? நாளைக்கு விசேஷம் வேண்டாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்? அந்த டாக்டர் எனக்கு உயிரை மாத்திரை கொடுக்கலையா, உன்னையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த விசேஷம் வேண்டாம். நமக்கு 1008 மன கஷ்டம் இருந்தாலும் நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாதியா? சீமந்தம் செஞ்சாதா குழந்தை எந்த குறையும் இல்லாம சுகப்பிரசம் ஆகும்னு பக்கத்து வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சொன்னாங்க. அதனால ஊரை கூப்பிட்டு வளகாப்பு நடத்தலனாலும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளயாவது நடக்கணும் இல்ல? அப்பா
மந்திரி சொன்னதுல தப்பே இல்லனே. என்ன கூட்டம் கொடுது, ஆள் மாத்தி ஆள் முத்துவேல பாராட்டி பேசுறாங்கண்ணே. ஒண்ணுதானே எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. பொசுக்குன்னு மந்திரி என்னையும் இவளையும் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாரு. நான் யாரும் உன் தம்பி ஆச்சு விளவனா, இந்த கழுதையை மட்டும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன். விடமாட்டேன் முத்துவேலு, நீ என்னை ஜெயிக்க விடவே மாட்டேன். அண்ணா வேணா அண்ணா, இந்த கழுதையை கொண்டு நான் வேணும் போலீஸ்ல மாட்டிக்கணும். வேணாண்ணா இவ்வளவு வருஷம் அக்யூஸ் பண்ணிட்டு கடைசியில குறி பார்க்கும் போது கோட்டை விட்டுட்டு நிறைய சாப்பிடாத நிறைய சாப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொன்னேன், கடைசி வரைக்கும் மூளை வளரவே இல்லையடா. கல்யாணத்தை பண்ணி என்னை ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருப்பான். அதான் தம்பின்னு கூட பார்க்காம விட்டு கொண்டுட்டு பட்ட போய் அந்த முத்து வேலை கேளு, யார் ஜெயிச்சான். பலவந்தமா என் தம்பி உனக்கு கட்டி வச்சு பாட்டு கொடுக்கறான அந்த முத்து வேலு, இப்ப என் சொந்த தம்பியே நான் சாகடிச்சு பூவையும் பொட்டியும் அழிச்சிட்டேன்னு இப்ப யாரு ஜெயிச்சாங்கன்னு கேட்டுட்டு வர சொல்லி இங்க அனுப்பிச்சுட்டான்னு அந்த தில்லநாத. கண்ணியம்மா அவசரப்பட்டு வாழ்க்கை நான் கெடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஆம்பளைகளுக்குள்ள தகராறுனா எந்த கொம்பனாலையும் என்னை ஜெயிக்க முடியாது. ஆனா நடுவில் நீ ஒரு பொம்பளை மாட்டிக்கிட்ட, அதனால அவங்ககிட்ட நான் தோத்து போக வேண்டியதா போயிடுச்சு. இல்ல என் மச்சா யாருக்கிட்டையும் தோக்க கூடாது. நீ சிங்கய்யா, நீ தலை கொஞ்சா இந்த மச்சனுக்கு என்ன மரியாதை இருக்கும். முத்துவேலு உன் குடும்பத்தை அழிக்காம விடவே மாட்டேன், இது சத்தியம். உன் பையனுக்கு மச்சாங்க இருக்கு பாத்தியா? நான் அதெல்லாம் பாக்கலப்பா. நான் பாத்துட்டேன், அது இருக்க வேண்டிய இடத்துல சூப்பரா இருக்கு. அங்கயா பின்ன பொம்பளை விஷயத்துல உன் பச்சை குழந்தை இப்ப இந்த பச்சோந்தி கையில, பச்சோந்தி எங்கே அரச மலை காட்டுக்குள்ள, இந்த ரத்தம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்ன கண்ணே செல்ல குட்டி போக்கிரி குட்டி. ஆமா ஏண்டா, உங்க அப்பாவும் காது குத்தி பேர் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பா. இல்ல காது கூப்பட்டுமா? உண்மையாவே நீதன் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, சத்தியமா முத்துவேல் உன்னை சுட்டு பொசுக்கிறவர். டாக்டர் அம்மாவா, உணர்ச்சி வசப்படுறீங்களா? அன்னைக்கு மட்டும் பொண்டாட்டி போனத்தை சும்மா விட்டு இருந்தா இன்னைக்கு எத்தனை பொணங்க விழாது, அவசியமே இருந்திருக்காது. லாலி 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 லா, இந்த குழந்தையோட சத்தம் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பத்தத்தை நிறுத்தி மத்தத்தை பேசுவான். பையா அப்பா அப்பா, அந்த பச்சை குழந்தைய ஒண்ணு பண்ணிடாதப்பா. குழந்தைன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது, இதே மாதிரிதான் என் தம்பி பாண்டியன் தூக்கி வச்சு கொஞ்சுகிட்டு இருப்பேன். நான் தோல்ல போட்டு வளர்த்து என் தம்பியே, என் கையாலே சுட வச்சுட்டே முத்துவேல்.
குடும்பத்தை சும்மா விட்டோம், என் நெஞ்சு ஆடுமா முத்துவேல்? குழந்தைக்கு அம்மா எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்க தைரியமா என்னைய காட்டுங்க. நான் சொல்லி உங்க ரெண்டு பேர்ல யாரு செத்தாலும் அதுக்கப்புறம் ஆயுத்துக்கு நான் அனுபவிக்கப்புற சித்திரவதைய நான் எப்படி தாங்கிக்குவேன்? ஒரு சீ சாகணுமா இல்ல எல்லாரும் அறியணுமா சொல்லு. நினச்சா கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும்
நீங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தா போதும். தாரத்து கூட எனக்கு சந்தோஷம் தாயா. கூடவேதான் இருப்ப. குழந்தைக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன். பல உருவத்துல வருவேன். முத்துராஜா!